துறை ராமநாதபுரம் திருமண்டிலம் சாட்சியாபுரம் வட்டகை மன்ற 116வது தவச உற்சவகையின் கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக காத்திருக்கிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய இனிய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த பஜனை இங்கு நடத்த அனுமதி கொடுத்த சித்தம் கொண்ட இந்த குழுவினுடைய தலைவர் நம்முடைய தேவனுக்கு முதலாவது எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி வரை இருந்து ஆண்டவர் இந்த ராத்திரியிலே இந்த மனிதன் மூலமாக என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறார் என்பதை கேட்டு கடந்து செல்வோம். மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசுவுமை மறவேன் என்றோ கன்னி வழிமலர்ந்த கற்பகமே என்னுயிரே முன்னிவோனை அணைந்தே முன் ஆணி அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோணி எனக்கு நீயாவாய் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருள்வோனே இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருள்வோனே கிறிஸ்து கிறிஸ்து என்போமே கிறிஸ்து கிறிஸ்து என்போமே கிட்டிய பாவம் தீர்ப்போமே நம்மை கிட்டிய பாவம் தீர்ப்போமே சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே ஆணியில் சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து நாம் தேடினில் இன்பம் தரும் விருந்து நாம தேடினில் இன்பம் தரும் விருந்து சிலுவையில் நின்ற செழுங்கோலோ சிலுவையில் நின்ற செழுங்கோலம் என் சிந்தையில் மலர்ந்தால் நற்கீதம் கண்ணே மணியே கற்பகமே கண்ணே மணியே கற்பகமே கண்மலையாகிய அற்புதமே கண்மலையாகிய அற்புதமே தெய்வகுமாரா திருக்குமாரா என் சிந்தையில் குடிகொண்ட அருள்குமாரா தெய்வகுமாரா திருக்குமாரா என் சிந்தையில் குடிகொண்ட அருள்குமாரா அமைதி அளிக்கும் அரசாட்சி அமைதி அளிக்கும் அரசாட்சி ஐயன் இயேசுவின் அருளாட்சி இது ஐயன் இயேசுவின் அருளாட்சி மறித்து எழுந்த சத்தியமே ஆ
மரித்து எழுந்த சத்தியமே, மரணமின்மையின் தத்துவமே. திருமறை பொழிந்தது சொல்முறையே, திருமறை பொழிந்தது சொல்முறையே, கல்வாரி வழிந்தது செயல்முறையே, கல்வாரி வழிந்தது செயல்முறையே. இயேசு என்றது நெஞ்சுருகும், இயேசு என்றது நெஞ்சுருகும், என் எல்லா பாவமும் தீர்ந்தொழுகும். இயேசு என்றது நெஞ்சுருகும், என் எல்லா பாவமும் தீர்ந்தொழுகும். வாழ்க கிறிஸ்து போதனைகள், வாழ்க கிறிஸ்து போதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள், என்றும் வாழ்க சிலுவை சாதனைகள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் மாலை வேளையிலே கர்த்தருடைய சத்திய வேதத்திலே யார் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாருக்கு அறிவிக்கலாம், எங்கே அறிவிக்கலாம், எப்படி அறிவிக்கலாம், எப்பொழுது அறிவிக்கலாம், இந்த நான்கைந்து கேள்விகளுக்கு விடைவரக்கூடிய ஒரு சரித்திரத்தை இந்த நாட்களிலே காண இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரத்திலே வருகிற 27 வசனத்திலே காணப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவனுடைய பெயருக்கு அர்த்தம் இன்பம் என்று அர்த்தம். ஆனா அவனுடைய பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுடைய வாழ்விலே பெரும்பகுதியிலே அவன் துன்பத்தை தான் அனுபவித்தான். காரணம், அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். லேவியராகமத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே அநேக குஷ்டரோகர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் குஷ்டம், படர், சொறி, சுவர், இப்படி அநேக குஷ்டங்களை குறித்து லேவியராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டம் ஒரு மோசமான ஒரு வியாதி. நாம பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது நம்ம பக்கத்துல ஒரு குஷ்டரோகி வந்து உட்கார்ந்துட்டா, நாமே எழுந்து அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். ஐயா நீங்க உட்கார்ந்துங்க ஐயா, பரவாயில்லையா நீங்க, இல்ல 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 நீங்களே உட்காருங்க ஐயா, நாம இடம் கொடுக்கிறோம். அது ஒரு பெரிய வியாதி என்று நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு அதை விட பெரிய வியாதிகள்லாம் உலகத்துல இருக்குது. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு வியாதி வந்திருக்கு, அந்த வியாதிக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அது என்ன வியாதி, என்ன வியாதி? எய்ட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா. எய்ட்ஸ்னா ரெண்டு அர்த்தம், ஒன்னு வியாதி, இன்னொன்னு உதவி. அமெரிக்கா செஞ்ச பல உதவியில இது ஒரு உதவி இல்லையா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல, விருந்து கண்டுபிடிக்க முடியல. ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்குது அந்த வியாதி. இந்த ரிஸ்ட் வாட்ச் எங்க வாங்கினீங்க? மதுரையிலே வாங்கினீங்க? மதுரையிலயா? துபாயில வாங்கினயா? துபாயிலயா? என் மகன் அங்க இருக்கிற, அங்க இருக்கு மெட்ராஸ்ல ஒரு கல்யாணத்தோட ஒரு கேமரா வச்சு படம் எடுத்துட்டு இருந்தீங்களே, அது எங்க வாங்கினீங்க? அது என் மகன் சவுதியில இருந்து அனுப்புனாயா? எல்லாமே ஃபாரின் தானா? இன்னைக்கு வியாதி கூட ஃபாரின்ல இருந்து வந்திருக்குது. ரெண்டு அம்மாமார் ரெண்டு ஐயாமார் பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தா வியாதியை குறித்து தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டால் கூட, இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே கூட இன்றைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிறதே தவிர முற்றிலும் நீக்குவதற்கு இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வியாதியிலே ஒரு வியாதி தான் இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் இஸ்ரவேலிலே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அவர்கள் ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருளை வாங்குவதற்கு ஊருக்குள்ளே வர வேண்டும் என்றால் மேலே ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அசுத்தம் அசுத்தம் என்று அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டு ஊருக்குள்ளே வர வேண்டும். அவர்கள் யாரும் கல்லால் அடிக்கலாம், அவ்வளவு ஒரு மோசமான ஒரு வியாதி. இந்த வியாதியை அந்த மனிதன் கொண்டிருந்தான். நாம் பார்க்க போகிற மனிதன் இந்த வியாதியை உடையவனாக இருந்தான். ஆனால் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய வியாதியை மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய வஸ்திரங்களை போட்டு, வஸ்திரத்துக்கு மேல் வஸ்திரத்தை போட்டு அதை மறைத்துக் கொள்ளுகிறவனாக அவன் காணப்பட்டான். இன்றைக்கு பாவம் என்கிற வியாதி இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. பாவம் என்கிற குஷ்டரோகம் நம்மிடத்தில் இருக்கிறது. இதை மற்றவர்களுக்கு காண்பிக்காதபடி,
நாம் அதை மூடி 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 பாதுகாக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா செத்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய கண்ணுக்கு மறைந்து நாம் எத்தனையோ பாவங்களை செய்யலாம், ஆனால் தேவன் சொல்கிற ஒரு காரியம், நீ ஒரு பாவத்தை செய்து விட்டாய் என்றால் அதனுடைய ஆக்கினையை நீ அடைந்தே ஆக வேண்டும். அந்த பாவம் உன்னுடைய வாசல் படியிலே படுத்திருக்கும். ஆனால் அந்த மனிதன் அந்த நாட்களிலே தன்னுடைய குஷ்டரோகத்தை மூடி மூடி பாதுகாக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சீரிய நாட்டு படை தளபதி என்று சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பதவி பாருங்கள். இரண்டாவது அவனை குறித்து சொல்லுகிறது, வெற்றிகளை குவித்தவன், ராஜாவிடம் செல்வாக்கு உள்ளவன். சீரிய நாட்டுக்கு அவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். எண்ணிக்கை உள்ளவன், பராக்கிரமசாலியாக இருந்தான், ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். நாம இதுக்கு முன்னால உள்ள எல்லா காரியங்களையும் என்ன செய்வோம், விட்டுறோம். அவன் ராஜாவிடத்துல செல்வாக்கு உள்ளவன், செல்வம் உள்ளவன், எண்ணிக்கை உள்ளவன், அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் அவனிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறையை மாத்திரம் நாம் நம்முடைய நினைவிலே கொள்ளுகிறோம். அவன் குஷ்டரோகியாக இருந்தான். குறையில்லாத மனிதனே இல்லை, நிறைவுள்ள எவைகளும் இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதன் வாழ்வினிலும் நிறையும் குறையும் உண்டம்மா. ஆடையிலே இரண்டு நூல்கள் குறுக்கும் நெடுக்குமாய் போகின்றன. ஆடையிலே இரண்டு நூல்கள் குறுக்கும் நெடுக்குமாய் போகின்றன. இவைகள் இப்படி போகவில்லை என்றால் ஆடை நமக்கு கிடையாது. வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரண்டு நூல்கள் போகின்றன. இவைகள் இப்படி போகவில்லை என்றால் வாழ்க்கையிலே சுவை இருக்காதே. உடம்பு இருக்கும் வரைக்கும் நோய்கள் வந்தே தீரும். அதனுடன் சேர்ந்து அமைதியாக வாழ கற்றுக் கொள்ளுவீர். இன்பமும் துன்பமும் மாறி மாறி இரவு பகல் போல் வந்திடுமே. சீரியன் ஒரு வீரன் தான், ஆனாலும் குஷ்டரோகிதான். சீரியனாக இருக்கிறான், வீரனாக இருக்கிறான், பராக்கிரமசாலியாக இருக்கிறான், அவன் குஷ்டரோகியாக இருந்தான். எல்லாம் இருந்தாலும் அவன் குஷ்டரோகி என்கிற அந்த குறையை மாத்திரம் நம்முடைய மனதிலே இன்றைக்கு நினைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எங்க போனாலும் இந்த குறைய தான் சொல்றோம். கல்யாண வீட்டுக்கு போனீங்களே, விருந்து எப்படி இருந்துச்சு? விருந்தாயா வச்சான், ஏ விருந்தாயா வச்சான், சாம்பார் நாங்க, அது நாங்க, இது நாங்க, எனக்கு முதல்ல வந்ததே ரசம் தான் சார். பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தது? பொண்ணு பரவாயில்ல, நல்லா இருந்தது. மாப்பிள்ளை தான் கொஞ்சம் கருப்பு, உனக்கு ஏன் வெறுப்பு? நல்லா இருங்க, சௌக்கியமா இருங்க, சௌபாகியமா இருங்க, அவ ஆசீர்வதிச்சுட்டு வர வேண்டியதுதானே. பாயாசம் எப்படி இருந்தது? பாயாசம் அது ஊத்துனா தண்ணி மாதிரி போச்சுது. சோத்தால அணகட்டி இலையால வளைச்சு பிடிச்சு தொட்டி மாடு ஆக்கி மாடு தொட்டியில தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஏயா வயிற்றுச்சல கிளப்புறீங்க? அந்த பால் காய்ப்பு வீட்டுக்கு போனீங்களே, வீடு எப்படி இருக்குது? வீடு நல்லா அழகா கட்டி இருக்கிறாரு. ஜன்னல் தான் கோழி குட்டி ஜன்னல் மாதிரி சின்ன சின்ன ஜன்னலா வச்சிருக்கிறாரு. குறை சொல்லுகிறோம். எல்லாவற்றிலும் குறை சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அந்த மனிதனிடத்திலே ஒரு குறை இருந்தது. இந்த மனிதனை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில மணி வேளைகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வேப்பங்காய் இல்லைன்னா இனிப்புக்கு மதிப்பு கிடையாது, வெயில் இல்லைன்னா நிழலுக்கு மதிப்பு கிடையாது, கசப்பு இல்லைன்னா தித்திப்புக்கு மதிப்பு கிடையாது, குறைவு இல்லை என்றால் நிறைவுக்கு மதிப்பு கிடையாது. இன்றைக்கு இந்த குறைவுள்ள மனிதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு கோயில்ல பிரசங்கம் நடந்துகிட்டு இருந்தது. பிரசங்கியார் கண்ணை மூடிக்கிட்டு பிரசங்கம் பண்ணார். கண்ணை மூடிக்கிட்ட பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணார். கால் மணி நேரம் பிரசங்கம் நடக்குது, கால்வாசி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அரை மணி நேரம் நடக்குது,
கோயில பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஐயா முக்கா மணி நேரம் பிரசங்கம் இன்னும் விடல நடந்துகிட்டே இருக்குது, கோயில முக்காவாசி பேர் போயிட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சுது, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு பாட்டி மாத்திரம் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரசங்கியார் பிரசங்கத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா பாட்டியம்மா மாத்திரம் உட்காந்துருக்காங்க. பிரசங்கியாருக்கு திக்குன்னு ஆயிட்டு, என்னடா இது, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பாட்டியம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்களே, பாட்டியம்மா பாட்டியம்மா என் பிரசங்கத்தை கேட்க நீங்க ஒரு ஆளாவது இருந்தீங்கள, எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம் பாட்டியம்மா, எனக்கு ஒரு ஆத்மாவது கிடைச்சதே அப்படின்னாரான். அதுக்கு அந்த பாட்டியம்மா சொல்லிச்சான், உம்ம பிரசங்கத்துக்கு நான் உட்காந்துருக்கல, மேஜையில விரிச்சிருக்க துணி ஏன் துணியா, நீர் பிரசங்கத்தை முடிச்சாதானே இதை எடுத்துட்டு போக முடியும், அதனாலதான் நான் உட்காந்துருக்கேன். நீங்க அதனாலதான் உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல, சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். என்ன ஆண்டவர் இந்த ராத்திரியிலே இந்த மனிதன் மூலமாக இந்த சரித்திரத்தில இருந்து என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறார்? இந்த மனிதனை ஒரு நாள் சீரியாவினுடைய ராஜா அழைக்கிறான், ஓடி வந்து முன்னால் நிற்கிறான், போ இஸ்ரவேலுக்கு போ, அநேக மக்களை சிறைபிடித்து கொண்டு வா, அந்த தேசத்திலே உள்ள அநேக பொன் வெள்ளி பொருள்களை அள்ளி கொண்டு வா என்று கட்டளையிடுகிறான். இந்த சீரியாவினுடைய தளபதி புறப்படுகிறான், படைகளோடு இஸ்ரவேலை நோக்கி புறப்பட்டு போகிறான். அநேகம் பேரை சிறைபிடிக்கிறான், அநேக பொருள்களை கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடித்து விட்டு அவன் திரும்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு 10 வயசு புள்ள குடுகுடு குடுகுடுன்னு ஓடுது, பாக்குறான் ரதத்துல இருந்து, டேய் பிடிங்க அந்த புள்ளைய பிடிங்க பிடிங்க, அழகா இருக்குது அந்த புள்ள. ஓடி வந்து பிடிச்சாங்க, ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னா ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. இல்லை, எங்களுடைய தளபதி உன்னை அழைக்கிறார், வா குண்டு கட்டா. அப்படி தூக்கிட்டு வந்து அந்த ரதத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஐயா என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும், அழறுகிறது அந்த பிள்ளை. ஆனாலும் வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிலே வந்து மனைவி அழைக்கிறான், மனைவி ஓடி வருகிறாள், ஐயா வெற்றி தானா, நான் என்றைக்கு வெற்றி இல்லாமல் திரும்பி வந்து, இன்றைக்கும் வெற்றி தான், உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். என்னையா பரிசு? தபார், டேய் கொண்டு வாங்க ஐயா. ஒரு சின்ன குழந்தைய கீழே இறக்குறாங்க, 10 வயசு பிள்ளைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏயா இந்த பிள்ளைய கொண்டு வந்தீங்க, உனக்கு உதவிக்காக, உனக்கு வேலைக்காக. சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளைனாதான் நம்ம சொல்ற வேலையை செய்வான். பெரிய பொம்பளைங்களை கூட்டு வேலைக்கு வந்தோம்னா அவங்களுக்கு நாம வேலை செய்யணும். ஆமா, டவுன் சைடுகள்லாம் வேலைக்கு வருவாங்க, அம்மா முதல்ல வந்தவொடனே அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன், அம்மா உங்க வீட்டில் கலர் டிவி இருக்குதா, என்ன டிவி பார்க்க வர்ற? இல்லை, இதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன், எல்லா ரூம்லேயும் கலர் டிவி இருந்தது, அதனால கேட்டேன். அம்மா அம்மா அங்கே பாருங்க, எனக்கு ஆஸ்துமா, பெருக்க முடியாது, கூட்ட முடியாது, துணி துவைக்க முடியாது, உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குதாம்மா, வேக்கம் கிளீனர் இருக்குதாம்மா. பெண்ணை எதுக்குதான் நீ வர்ற, காலையில நான் வந்த உடனே எனக்கு ஒரு கப் காபி போட்டு கொடுத்துருங்கம்மா, நீங்க போட்டு கொடுத்தா தான் எனக்கு அந்த வேலையே ஓடும். அந்த காபியை யார் போடுறது? நாம காபி போட்டு கொடுத்தா அவ வேலை செய்வாளா? சின்ன பிள்ளை நான் தான் என்ன செய்யும், வேலை செய்ய. இவளை உனக்கு உதவியாக வைத்துக்கொள், தா நான் வர்றேன். அந்த பிள்ளையை இறக்கி விட்டு விட்டு ஒரு பெரிய மைதானத்திலே சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே குதிரையிலே வந்து நிற்கிறான். யார் அந்த தளபதி? சீரியாவின் தளபதியாம், சிறந்த அறிவாளியாம், சீரியாவின் தளபதியாம், சிறந்த அறிவாளியாம், அழகும் நிறைந்தவனாம் அவனே நாகமான், அவனே நாகமான், நாகமான் அவன் பெயரே, நாகமான் அவன் பெயரே. போரில் பல வெற்றி கண்டவன், இந்த பாரில் பெரும் புகழ் பெற்றவன், போரில் பல வெற்றி கண்டவன், இந்த பாரில் பெரும் புகழ் பெற்றவன், சிறிய மன்னனின் நம்பிக்கைக்குரிய, சிறிய மன்னனின் நம்பிக்கைக்குரிய, சிறந்த தளபதியாய் இருந்தான்
ஆனாலும் அவனோ குஷ்டரோகியா, அந்த நாகமான் குஷ்டரோகியா. சீரியாவினுடைய தளபதியாக இருந்தான், செல்வம் நிறைந்தவனாக இருந்தான், அநேக வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். எல்லாம் இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். வீடு நல்லா இருக்குது, தேக்கு மரத்தினால கதவு போட்டிருக்குது, எல்லா காரியமும் நல்லா இருக்குது, தரையெல்லாம் நல்ல டைல்ஸ் ஓட்டி இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது, காற்றோட்டமா இருக்குது. ஆனா மழை பெஞ்சா ஒழுகுமே, அந்த வீட்டினால என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருக்கிறான். இந்த நாகமான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தெய்வமாகிய ரிம்மோன் எனப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே போய் அழுகிறவனாக புலம்புகிறவனாக காணப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் என் தெய்வமே ரிம்மோனே, உன்னுடைய சன்னிதானத்திற்கு நான் வந்து நிற்கிறேனே, என்னுடைய நோயை நீ குணமாக்க மாட்டாயா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன் தெய்வமாகிய ரிம்மோனுடைய சன்னிதானத்திலே போய் அழுகிறவனாக புலம்புகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு வர்றான் வீட்டுக்கு. அந்த பிள்ளை பாக்குது, அந்த சின்ன பிள்ளை, அதுக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்ளுவோம், சாலமி என்று பெயர் வைத்துக் கொள்ளுவோம். 10 வயசு பிள்ளை பாக்குது, என் எஜமானுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்குது, இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவ்வளவு வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், இவ்வளவு செல்வம் இருக்கிறது, ஆனால் அவருடைய முகத்திலே ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாகமான் வரும் பொழுதும் போகும் பொழுதும் அந்த பிள்ளை கவனிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் நாகமான் சாப்பிட்டு விட்டு கையை கழுவுகிறான், அந்த புள்ள தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. இந்த வஸ்திரத்தை அப்படியே மேலே எடுத்து விட்டு கைய கழுவுறத பாக்குறா, கையில வட்ட வட்டமா திட்டு திட்டா ஏதோ தெரியுது, குஷ்டரோகம் அல்லவா? ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிலா நான் வேலை செய்கிறேன், அவன் நடமாடும் இடங்களையா நான் சுத்தம் செய்கிறேன், அவன் உடுத்தி இருக்கிற துணியையா நான் துவைத்து விழிந்து உலர வைத்து காய வைக்கிறேன், அவன் சாப்பிடுகிற பாத்திரங்களையா நான் கழுவுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ளவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயே. ஐயா, எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் என்னையும் தனித்தனியா பிரிச்சானே, இவனுக்கு இதுவும் வேணும்னு 7 ஊர் வியாதி வந்து இவன் நாசமா போனும் அப்படியா நினைச்சது? அப்படி நினைக்கல ஐயா, அது நினைச்சது, ஆகா என் எஜமா ஒரு நல்லவனா இருக்கிறானே, ஒரு பண்புள்ளவனா இருக்கிறானே, அன்புள்ளவனா இருக்கிறானே, என் எஜமாட்டியும் என் ஆட்சியாரும் அன்புள்ளவளா இருக்கிறாளே, என் எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டதே, இந்த வியாதியை குணமாக்குவதற்கு எனக்கு மருந்து தெரியுமே, வழிமுறை தெரியுமே, அந்த வழியை நான் இவரிடத்திலே சொல்ல வேண்டுமே. தன்னுடைய மனதிலே தீர்மானித்தது. ரோமரின் புஸ்தகம் 10 அதனுடைய 14 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4 அதனுடைய 5 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3 அதனுடைய 8 வசனத்தின் பின்பாகத்தை ஒருவர் வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 6 அதனுடைய 9 வசனத்தின் பின்பாகத்தை ஒருவர் வாசிப்போம். வேகமாக வாசிப்போம். ரோமர் 10:14, அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 2 தீமோத்தேயு 4:5, நீயோ எல்லாவற்றிலும் எடுக்கலையா, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நீ சுவிசேஷத்தை கவனமாக பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு சொல்ல வேண்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர் இந்த உலகத்திற்கு நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காக வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நம்முடைய பாவம் நீங்கும் என்கிற நன்மையான காரியம் நமக்கு தெரியுமே. இந்த நன்மையான காரியத்தை பிறருக்கு நாம் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா?
யோசித்து பார்ப்போம். அந்த பொண்ணு நினைக்குது, எனக்கு தெரிந்த இந்த நன்மையான காரியத்தை நான் சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ரெண்டு இடத்திலே வாழ்க்கை அமைய வேண்டும். ஒன்று, அவள் பிறந்து வளர்க்கப்படுகிற வீடு. இன்னொன்று, அவள் புகுந்து வாழ்க்கைப்படுகிற வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவிலே அவள் பாலமாக இருப்பாளா அல்லது தடுப்பு சுவராக இருப்பாளா? குணசாலியான ஸ்திரீ முடியுங்கள், வீட்டை கட்டுகிறாள். குணமில்லாதவளோ இடித்து கடப்பாரியாளா? தன்னுடைய அன்பு குறைவினாலே அதை இடித்து போடுகிறாள், தன்னுடைய நடத்தையினாலே அதை இடித்து போடுகிறாள். இந்த பெண் நினைக்கிறாள், நான் வாழ வந்த இடம் அல்லவா, எனக்கு இனிமேல் வாழ்க்கை இந்த அரண்மனையிலே தானே, என்னால் முடிந்த நன்மைகளை என்னுடைய எஜமானுக்கு சொல்லுவேன் என்று தன்னுடைய மனதிலே அந்த பிள்ளை தீர்மானம் செய்கிறாள். மூன்று நாட்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த செய்தியைத்தான் நாம் அடிப்படையாக நாம் கேட்டோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு செய்தி சொல்லப்பட்டது? சீடராக்க வேண்டும், மற்றவர்களை சீடராக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தரை பற்றி அறியாத மக்களுக்கு கர்த்தரை சொல்லி அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாலு பையங்க போய்கிட்டு இருந்தாங்க, ரோட்டை ஒரு ஆமை என்ன செஞ்சது, கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. கிராஸ் பண்ணிட்டு இருந்த உடனே இந்த நாலு பேர் ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து அந்த ஆமையை டப்பு 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 டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆமை என்ன செஞ்சு தெரியுமா, நாலு காலையும் ஒரு தலையையும் ஒரு வாலையும் உள்ள எழுத்து வச்சுக்கிட்டு இருந்து அந்த வழியா ஒரு சாமியார் ஒருத்தர் வரார். அவர் பாக்குறாரு, எவ்வளவு அறிவில்லாத பயங்களா இருக்கிறாங்க, ஆமையினுடைய தோடை போட்டு அடிக்கிறானுங்களா, அது சாகுமா? அவருக்கு நல்லது சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் சொல்ல முடியல. போகும்போதே சொல்லிக்கிட்டு போறாரு, ஐயோ பாவம், திரி போட்டு அடிச்சா செத்து போகும், ஐயோ பாவம், திரி போட்டு அடிச்சா செத்து போகும். நாலு பேர்ல ஒருத்தன் பாக்குறான், ஐயோ பாவம், திரி போட்டு அடிச்சா செத்து போகும், குச்சியால ஆமைய புரட்டினாங்க, நாலு பேரும் சேர்ந்து அடிச்சாங்க, அது நாலு காலையும் ஒரு வாலையும் ஒரு தலையும் நீட்டி செத்து போச்சுதே. நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம், ஆனால் நம்மால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த பிள்ளை அந்த நாட்களிலே தன்னுடைய மனதிலே எண்ணுகிறது, இந்த நல்ல காரியத்தை என்னுடைய எஜமாட்டியினிடத்திலே நான் சொல்லுவேன் என்று சொல்லி நேராக தன்னுடைய எஜமாட்டியினிடத்திலே வருகிறது. அம்மா அம்மா, என்னம்மா என்னம்மா, ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்லுவேம்மா, ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்க கோபப்படக்கூடாதுமா, நம்மால முடிஞ்ச நன்மையான காரியங்களை செய்யணும் ஐயா. இந்த பாருங்க ஐயா, நம்ம பஜனை நடத்தும் போது கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மனுஷனை வாங்கிட்டு வர சொன்னா, கொஞ்சம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வாங்க ஐயா, கொஞ்சம் வாக்குத்த ஸ்டிக்கரா வாங்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி இவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஐயா. இந்த பாருங்க, இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இதை யாராவது ஒரு அம்மாட்ட கொடுத்தோம்னா, ஏயா கொடுக்கறதுக்கு வேற ஆளே இல்லையா ஐயா, இதை என்கிட்ட தான் கொடுக்கணுமா? என்ன எழுதிட்டு தெரியுமா, இதுல லேவிய ராகமம் புஸ்தகம் 19:16 உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாயாக, பிறனுடைய ரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நானே உன் கர்த்தர். இது உங்களுக்கு எனக்கு சண்டை எடுத்து விடுறதுக்கு தானே, நல்லதை செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யணும், பேசாது என்ன செய்யணும், இருக்கணும். அன்னைக்கு இந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா, தன்னுடைய நாச்சியார் இடத்திலே வந்தது ஐயா, வந்து சொல்லிச்சது, என்ன சொல்லிச்சு தெரியுமா, அடிமை என் மீது அன்பை பொழியும் அம்மா என் எஜமானியே, அடியாளின் வேண்டுகோள் அன்புடன் கேட்டு செவி சாய்க்க வேண்டுகிறேன். இஸ்ரவேல் தேசத்திலே சிறு சமாரியா ஊரினிலே ஒரே, இஸ்ரவேல் தேசத்திலே சிறு சமாரியா ஊரினிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு, தேவனின் ஆவி அவரில் உண்டு, எலிசாவர் பெயரே, எலிசாவர் பெயரே. அடிமை என் மீது அன்பை பொழியும் அம்மா என் எஜமானியே,
அடியாளின் வேண்டுகோள் அன்புடன் கேட்டு செவி சாய்க்க வேண்டுகிறேன். நமது எஜமானும் குணமடைய இஸ்ரவேல் தேசம் சென்று அந்த நமது எஜமானும் குணமடைய இஸ்ரவேல் தேசம் சென்று அந்த தீர்க்கதரிசியை காண்பாராயில் திட்டமாய் தேவனால் சுகமடைந்து திரும்புவார் நிச்சயமே, திரும்புவார் நிச்சயமே. அடிமை என் மீது அன்பை பொழியும் அம்மா என் எஜமானியே, அடியாளின் வேண்டுகோள் அன்புடன் கேட்டு செவி சாய்க்க வேண்டுகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதனுடைய 3 வசனம், அந்த பகுதியில் யாராவது வாசிங்க பார்ப்போம். அவன் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே என் ஆண்டவன் போவாரானால் நலமாயிருக்கும். அம்மா என்னம்மா சொல்ற? அம்மா, 2 முன்னால் ஐயா சாப்பிடும் போது, கையை கழுவும் போது ஐயாவுடைய கையை பார்த்தேன்மா, ஐயாவுக்கு இருக்கிற வியாதியை நான் பார்த்துட்டேன்மா. யார்கிட்டயாவது சொன்னியாம்மா? யார்கிட்டயாவது சொன்னியா? யாருக்கிட்டையும் நான் சொல்லலம்மா, யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா. ஐயாவுக்கு இந்த வியாதி இருக்குது யாருக்கும் தெரியாதம்மா. அம்மா, அம்மா எனக்கு ஒரு நன்மையான காரியம் ஒண்ணு தெரியும்மா, சொல்லட்டுமாம்மா? சொல்லுமா, சொல்லு. என் ஆண்டவன் சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும்மா. என்னம்மா சொல்ற? இந்த சீரியாவிலே ஐயாவுக்கு வைத்தியம் பார்க்காத வைத்தியங்க கிடையாதும்மா. எவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகள் உண்டோ எல்லா மருந்துகளையும் வாங்கி ஐயாவுக்கு கொடுத்துட்டோம்மா, ஆனா அவருடைய வியாதி கொஞ்சம் கூட குணமாகலம்மா. நீ சொல்றியே சீரியாவிலே ஒரு ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே போகணும்னு சொல்றியம்மா, அது எப்படிம்மா குணமாகும்? நீங்க சாதாரணமா நினைக்காதீங்கம்மா. எலியா என்பவரை தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய சால்வை மேலிருந்து கீழே விழுந்ததுமா, அந்த சால்வை எடுத்து முறுக்கி யோர்தான் நதியில் அடிச்சு எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தாரம்மா, அந்த யோர்தான் நதி ரெண்டா பிரிஞ்சிட்டாம்மா. அவ்வளவு வல்லமை உள்ளவர் அல்லவா? தோண்டியிலே உப்பை போட்டு கசப்பான நீரை நல்ல நீராக மாற்றினாரே. சூனேம் என்கிற ஊரிலே செத்து போன ஒரு பையனை உயிரோடு எழுப்பிட்டார் அம்மா. கடனால் அவதிப்பட்ட தீர்க்கதரிசியின் புத்திரருக்கும் மனைவிக்கும் எண்ணெயை வரவழைத்தவருடைய கடனை அடைத்தவர் அல்லவா? அவரை குறித்த காரியங்களை இவள் சொல்லிக்கொண்டே போகிறாள், கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். நாகமானுடைய மனைவி, அவருடைய மனைவிக்கு, நாகமானுடைய மனைவிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது ஐயா, ஒரு அற்ப விசுவாசம் வந்தது. நம்முடைய கணவரிடத்துல என்ன செய்வோம்? சொல்லுவோமே, சொல்லுவோமே, அவர் போய்தான் பார்க்கட்டுமே. கவனமாக தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த அம்மாமாருக்கு தெரியும், ஐயாமார்கிட்ட அந்த காரியத்தை எப்ப எப்படி எப்ப சாதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கோபமா இருக்கும்போது ஒன்னையும் கேட்க மாட்டாங்க, அவர் சந்தோஷமா இருக்கும்போது ஐயா. ஒரு பொண்ணு சிரிச்சிட்டா மணிப்பரிசில் உள்ள ஜிப்பு தன்னால திறந்துக்கிடுமா? நான் சொல்லல ஐயா, ஒரு பெரிய அறிஞன் ஒருத்தன் சொல்லி இருக்கிறான் இல்லையா. ஒரு காரியத்தை சாதிக்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். நான் உங்களை சொல்லலம்மா, எங்க ஏரியாவில் உள்ள ஆட்களை சொல்றேன்னு வச்சுக்கோங்க இல்லையா. ஒரு வாலிப பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கா, ஒரு காலேஜ் பொண்ணு, அது எப்படினால ஒரு வாலிப பையன் பாக்குறான். அந்த பொண்ணு நேரம் பிசுக்கு பிசுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாலே போறான். அவ திரும்பி திரும்பி பாக்குறான், ஐயோ ஒரு வாலிப பையன் பின்னால வர்றானே, இவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். முன்னால ஒரு பெரிய கிரில் கேட்டு ரெண்டு பக்கம் காம்பவுண்டு, இவன் அங்க திரும்ப முடியாது இங்க திரும்ப முடியாது, அப்படியே நின்னுட்டான். இவனா இவன் மெதுவா என்ன செஞ்சான், அவன் பக்கத்துல போனான். அவன் பக்கத்துல போன உடனே அவனை பார்த்து லேசா ஒரு ஸ்மைல்,
அது என்னைய பாக்குது சிரிக்குது. ஏம்மா ஏதாவது உதவி செய்யணுமாம்மா? ஆமாங்க சார், இந்த கேட்டை திறந்து விடுங்களேன். அவளை பார்த்துக்கிட்டே அந்த கேட்டை திறக்கிறான். அப்பதான் அடிச்சிருக்கிற பெயிண்ட் அவ்வளவு அவன் கையில ஒட்டிக்கிருச்சு. அவ பாட்டுக்கு போயிட்டா கைய பாக்குறான். பெயிண்டு 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 தண்ணில கழுவுற சமாச்சாரம் ஐயா. மண்ணெண்ணெயில கழுவணும், சோப் போட்டு வேற கழுவணும், மோந்து மோந்து வேற பார்க்கணும். ஒரு சிரிப்புல நீ க்ளோஸே, ஒரே ஒரு சிரிப்பு தான், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு காரியத்தை சாதிச்சிருவான். கல்யாணம் முடிஞ்சிருந்தது, கேட்காம மனைவி கிட்ட, எம்மா கனிமூனுக்கு போனா 10,000 ரூபாய் செலவாகும், கனிமூனுக்கு போடுமா அல்லது இங்கே ஒரு வைர நெக்லஸ் உனக்கு வாங்கி தந்துட்டான்னு கேட்டான். அவ சொன்னா கனிமூன்ல போய் ஒண்ணு வாங்கி தருமே. எவ்வளவு சாதரியமா பேசுறாங்க தெரியுமா இல்லையா? அன்றைக்கு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள் நாகமானுடைய மனைவி. எப்பொழுது சந்தோஷமாக இருப்பான் அந்த நேரத்தில் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். நாகமான் வருகிறான், ராஜாவினிடத்தில் பேசிவிட்டு ஒரு 4-5 பேரோடு வருகிறான். வீட்டுக்குள்ள வர்றான், வீட்டுல வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான், சத்தமா சிரிக்கிறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, இன்னைக்கு என்ன செஞ்சிட வேண்டியதான், சொல்லிட வேண்டியதான். அவங்க எல்லாம் அவங்கிட்ட பேசி முடிச்சிட்டு 4-5 பேர் எழுந்து போனாங்க. மெதுவா வர்றான், அவன் அருகிலே வந்தாள். வந்து அவனிடத்திலே சொன்னாள், ஐயா ஐயா, ஆண்டவனே, நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நீங்க கோபப்படக்கூடாது. என்ன சொன்னா? ஆண்டவனே. இன்னைக்கு சொல்றாங்களா யாரும் ஆண்டவனேன்னு? சிரிக்கிறாங்க பாருங்க ஐயா மாரு. அந்த காலத்துல தாத்தா மதுரைக்கு போனா பாட்டி அம்மா வடக்க பார்த்து கால் நீட்டி உட்கார மாட்டாங்க. ஏன்? எங்க எசம்மா அந்த பக்கம் பேருக்காக அந்த பக்கம் நாங்க என்ன மாட்டோம், காலை நீட்ட மாட்டோம். இப்ப எப்படி இருக்குது? சிரிக்கிறாங்க பாருங்க ஐயா இல்லையா? அன்றைக்கு தன்னுடைய கணவனிடத்திலே வந்து, ஆண்டவனே அண்ணா, என்னம்மா அண்ணா? என்ன ஆண்டவனே, உம் நோயை இன்று தீர்த்திட வழி ஒன்று கூறுகிறேன். என்ன ஆண்டவனே, உம் நோயை இன்று தீர்த்திட வழி ஒன்று கூறுகிறேன். அடியாளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர், அடியாளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர், அலட்சியமின்றி முடிவெடுப்பீர். என் ஆண்டவனே, நோயை இன்று தீர்த்திட வழி ஒன்று கூறுகிறேன். இஸ்ரவேல் நாட்டிலே எலிசா என்ற தீர்க்க தரிசி ஒருவர் உண்டாம். தேவனின் அருளால் நோய்களையே, தேவனின் அருளால் நோய்களையே தீர்த்திடும் வல்லமை அவருக்குண்டாம், தீர்த்திடும் வல்லமை அவருக்குண்டாம். என் ஆண்டவனே, உன்னோயை இன்று தீர்த்திட வழி ஒன்று கூறுகிறேன். நீரங்கு உடனே செல்ல வேண்டும், தீர்க்கனை கண்களால் காண வேண்டும். குணமாகி இங்கு திரும்ப வேண்டும், குணமாகி இங்கு திரும்ப வேண்டும். நான் அதை கண்டே மகிழ வேண்டும், நான் அதை கண்டே மகிழ வேண்டும். என் ஆண்டவனே, உன்னோயை இன்று தீர்த்திட வழி ஒன்று கூறுகிறேன். என் ஆண்டவனே. என்னம்மா என்ன வந்த? ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்லுவையா, நீங்க கோபப்படக்கூடாது ஐயா. சொல்லுமா, சொல்லு. இந்த பார், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் கோபப்பட மாட்டேன், சொல்லு. ஐயா ஐயா, உங்க வியாதிய வியாதியே உடனே
செம்பு மாதிரி இருந்த அவன் முகம் தம்பளர் மாதிரி ஆயிருச்சு. என்னம்மா சொல்ற, என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் என் வியாதியை மறந்து இருந்தனே, சந்தோஷமா இருந்தனே, என் வியாதியை ஞாபகப்படுத்திட்டியே. ஐயா ஐயா கோபப்படாதீங்க ஐயா, நீங்க நல்லா இருந்தா தானே எனக்கு பெருமை. சுவர் நல்லா இருந்தா தானே அதுல தீட்டக்கூடிய சித்திரம் நல்லா இருக்கும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே எனக்கு நன்மை. உங்களுடைய வியாதியை குணமாக்குவதற்கு ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன் சொல்லு. ஐயா நீங்கள் இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். என்ன அங்க யார் இருக்கா? சமாரியா என்கிற இடத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? அவர்கிட்ட போனா சுகமாவீங்களா? யார் சொன்னா? நம்ம வீட்டுல வேலை பாக்குறாள்ல சாலமே, செக் ஒரு 10 வயசு பிள்ளை வந்து சொல்லிச்சுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறீங்க? எவ்வளவு வைத்தியர்கள் வந்து எனக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க, எவ்வளவு மருந்துகள் நான் சாப்பிட்டிருக்கேன் உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு நாளும் என் மேல என்ன தடவி விடுறது, நீ தானம்மா தடவி விடுற? எவ்வளவு மருந்து சாப்பிட்டு கொஞ்சமாவது குணமா இருக்குதா அம்மா? போ சொல்றியே சமாரியாவுக்கு போன்னு சொல்றியே. ஐயா கோபப்படாதீங்க ஐயா, செத்தவனை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறாரா ஐயா. நீங்க எப்படியாவது ஒரு தடவை எனக்காகவாவது நீங்க போன ஐயா, நீங்க போன ஐயா. யோசித்து பார்க்கிறான், ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வந்து சொல்றா, யோசி யோசி பாக்குறான். இவ சொல்றாளே போய்தான் பாப்போமே. உடனே என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்தான். இஸ்ரவேலில இருந்து சிறைபிடித்துக் கொண்டு வந்த அநேக பெரியவர்களை வயதானவர்களை தன்னிடத்திலே ஒவ்வொருவராக அழைத்து வர சொன்னான். முதல்ல ஒருத்தர் வாரார், ஒரு வயசான ஐயா வாரார். பாருங்க உங்களுக்கு இஸ்ரவேல் எந்த இடம்? சமாரியாவின் அருகிலே. இஸ்ரவேலிலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராமே, அவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஐயா எலிசாவை தெரியுமா என்றா கேட்கிறீர்கள்? அவர் இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமாக இருக்கிறார். நீ போ. இன்னொருவன் வருகிறான், அவனும் அதையே சொல்லுகிறான். ஒவ்வொருத்தரும் அதே காரியத்தை சொல்ல சொல்ல நாகமானுடைய மனதிலே ஒரு விசுவாசம் வருகிறது, ஒரு அற்ப விசுவாசம் வருது. அற்ப விசுவாசம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டியம்மா கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பாட்டியம்மா கதையே சொல்லுமியா, அந்த பக்கம் தான் கொஞ்சம் சொல்லுமே பாட்டியம்மா மரலாம் நினைக்கிறாங்க. நீங்க உங்களை சொன்னா தான் எங்களுக்கு ஜாலியா இருக்குது. ஒரு பாட்டியம்மா என்ன செய்வாங்க, எப்பவும் கோயிலுக்கு போவாங்க. கோயிலில் போய் முன்னால உட்காந்துருப்பாங்க, முன்னால உட்காந்துட்டு எந்த பிரசங்கனாலும் எவ்வளவு நேரம் நடந்தாலும் நினைச்சுவாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த ஆலயத்துல நிறைய படங்கள் மாட்டப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய பிறப்புல இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் உள்ள படங்கள் சித்திரமாக வரையப்பட்டு மாட்டப்பட்டிருக்கும். இந்த பாட்டியம்மா அந்த ஒவ்வொரு படமா தொட்டு தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. இந்த உபதேசியார் பார்த்துக்கிட்டே இருந்தார். பாட்டியம்மா ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு படமா தொட்டு தொட்டு முத்தம் கொடுக்காங்க. இந்த பாட்டியம்மா உண்மையிலே விசுவாசம் உள்ள பாட்டியம்மாவான்னு சோதிக்கணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சாரு உபதேசியாரு, அந்த முன்னால் உள்ள கோயில் பக்கத்துல முன்னால் உள்ள கதவு பக்கத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த பாட்டியம்மா எப்போ மாதிரி ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு படமா தொட்டு முத்தம் கொடுத்துட்டே வராங்க. வெளியே வந்தாங்க, கோயிலுக்கு வெளியே ஒரு மிகாவேல் தூதனுடைய படம். மிகாவேல் தேவ தூதன் எதிர உட்காந்துருப்பான், குதிரையில உட்காந்துருப்பான், அவன் கையில ஒரு ஈட்டி வச்சிருப்பான். அந்த ஈட்டி கீழே என்ன இருக்கும்? ஒரு பிசாசி. இப்படி பாத்துட்டு இருக்கும் இந்த பாட்டியம்மா, அங்கங்க பாத்துட்டு இந்த பிசாசியும் தொட்டு உடனே உபதேசியா இருக்கும். ஏ பாட்டியம்மா, வாங்க பாட்டியம்மா, எல்லா படத்தையும் தொட்டு முத்தம் கொடுத்தீங்க, கடைசியில இவன் படத்தையும் தொட்டு முத்தம் கொடுத்துட்டீங்களே. அப்ப அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, ஐயா நம்ம மோட்சத்துக்கு தான் போவோம்னு என்னையா நிச்சயம், ஒருவேளை நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா அங்க இவமலாயா இருப்பான். எல்லாம் பூமியில இருக்கும்போது பாட்டியம்மா நமக்கு முத்தம் தந்தா அவளை சட்டியில போட்டுறாதன்னு சொல்லுவான்ல ஐயா, அதுக்கு தான் அவனுக்கு ஒரு முத்தம். இது என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசம். இவ்வளவு விசுவாசம் தான் நாகமானுக்கு இருந்தது. தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், சாலமி சொல்லுகிறாள், அவருடைய அந்த தீர்க்கதரிசி குறித்திய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். இவெல்லாத்தையும் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு நேரம் எங்க போனான்? ராஜாவின் இடத்திலே போனான். அந்த நாட்களிலே முதல் கேள்வி கேட்க போறேன், இதுக்கு பரிசு நீங்க வாங்கணும். நாகமானுடைய நாட்களிலே சீரியாவுக்கு ராஜாவாக இருந்த மன்னன் யார்? வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. இரண்டாவது பெனாதாத் மன்னனாக இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமா, பின்னால் உள்ளவங்களா கையை தட்டுறது இல்லை, நான் தான் பாக்குறேன் மேல இருந்து. இரண்டாவது பெனாதாத்
என்ன செய்கிறான், மன்னனாக இருக்கிறான். இந்த இரண்டாவது பெனாதாத் முன்னாலே வந்து நிற்கிறான் நாகமான். இரண்டாவது பெனாதாத் கேட்கிறான், நாகமான் என்ன வந்தீங்க, இப்பதான் வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன வந்தீங்க? ராஜாவே, என்னுடைய வியாதியை குறித்து ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீர்கள்? இஸ்ரவேலிலே சமாரியா என்கிற இடத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், அவரிடத்திலே போனால் என்னுடைய நோய் குணமாகும் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? என் வீட்டில் வேலை செய்யற ஒரு 10 வயசு பிள்ளை சொல்லுச்சு. நாகமான் என்ன சொல்றீங்க, ஒரு 10 வயசு பிள்ளை சொல்றதே வந்து ஏன் சொல்றீங்க? ஐயா, நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், ஆனா அந்த தீர்க்கதரிசியனுடைய வல்லமையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்னெல்லாம் வல்லமை? எல்லா காரியத்தையும் வரிசையாக சொல்லுகிறான். அப்படியா? செத்தவனை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறானா? ஆமா ஐயா, ஆமா. அதனாலதான் அந்த பிள்ளை சொல்லுது, நம்பிக்கையோட சொல்லுது, என்னுடைய மனைவியும் சொல்றா, அதனால நான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐயா, போகலாம், நீங்கள் போகலாம், நான் அந்த ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன். உடனே ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அந்த நிருபத்திலே என்ன எழுதுகிறான் தெரியுமா? இந்த நிருபத்தை என்னுடைய ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருகிறான், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்திலே அனுப்பியிருக்கிறேன் என்று அந்த நிருபத்தை எழுதினான். அந்த நிருபத்தை எழுதி நாகமானுடைய கையிலே கொடுத்தான். நேற்று ஒரு வசனம் சொன்னேன், அந்த வசனத்தை சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்து முடியாது. வாங்க வாங்க, வந்திருக்கேன், அவ்வளவு சொன்னாலே போதும். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 25 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்து அறியாது. இந்த ராஜா என்ன செய்யறான்? உடனே ஒரு நிருபத்தை எழுதுகிறான். நிருபத்தை எழுதி அவருடைய கையிலே கொடுக்கிறான். ஐயா, எப்படி இந்த ஸ்டிக்கரை வாங்கினாரோ அதே மாதிரி அந்த நிருபத்தை அவன் வாங்கி கொண்டான். அந்த நிருபத்திலே எழுதியிருந்தான் ஐயா, எழுதியிருந்தான். இந்த எழுதியிருந்த காரியத்திலே என்ன இல்லை தெரியுமா? ஒரு பணிவு இல்லை, மரியாதை கூட இல்லை. நான் அனுப்பி இருக்கிறேன், அவனுடைய குஷ்டரோகத்தை நீ குணமாக்கி. இன்னைக்கு நாம ஒரு கடிதம் எழுதணும்னா, அன்புடையீர், இன்னென்ன காரியம், நாங்க இப்படி இப்படி இருக்கோம், நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க, தங்கள் அன்புள்ள, தங்கள் பணிவுள்ள, தங்கள் உண்மையுள்ள, அங்க ஒண்ணுமே இல்ல. அவனை அனுப்பி இருக்கிறேன், குஷ்டரோகத்தை ஜோமாக்கி விட வேண்டும். இந்த ராஜாக்கள் நினைத்த காரியத்தை உடனே என்ன செய்வான்? செய்வான். அக்பர் ஒரு ராஜா இருந்தான், நடந்து போயிட்டே இருந்தான். போகும்போதே அவன் மந்திரி ஒருத்தன் கூட போயிட்டு இருந்தான், ஞானமான மந்திரி கூட போயிட்டு இருந்தான், பீர்பால். இவன் போகும்போதே கேட்டான், பீர்பால் ராஜா, டெல்லியில மொத்தம் எத்தனை காக்கா இருக்கு? அவன் உடனே சொன்னான், 13,868 காக்கா இருக்கு ராஜா. எப்பயா என்ன? போன வாரம் தான் ராஜா எண்ணி முடிச்சேன். அதுக்கு மேல இருந்ததுன்னா கொஞ்சம் காக்கா வெளியூர்ல இருந்து விருந்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அதை விட குறையா இருந்ததுன்னா நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் காக்கா விருந்துக்கு வெளியூருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். இந்த ராஜாக்கள் திடீர்னு தான் மனசுல என்ன வருதோ அதை கேட்பான் ஐயா. அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான், அந்த நிருபத்தை எழுதி கொடுத்தான். மனைவியின் இடத்திலே கொண்டு வந்த நிருபத்தை கொடுக்கிறான். அவ வாங்கி வாஸ்து பாக்குறான். அழகாக எழுதியிருக்கிறார் ஐயா, சிறப்பாக எழுதியிருக்கிறார். எப்ப புறப்படுறீங்க? எப்ப புறப்படணும் நீ சொல்லு. பிரயாணத்துக்கான ஆயத்தங்களை நீ தானே செய்யணும், சொல்லு எப்ப புறப்படணும். ஐயா புறப்படுங்க, வர்ற புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை புறப்படுங்க. சரி ஐயா, அங்க பாருங்க, அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? ராஜாவினிடத்திலே போய் கொஞ்சம் காணிக்கைகள் வாங்கி கொண்டு வாருங்க. ஒருத்தரை பார்க்க போகும்போது எப்படி போக கூடாது? வெறுங்கையா போகக்கூடாது. உங்களுக்கும் நான் சொல்லித்தாரேன், 4 இடங்களுக்கு வெறுமையா போகாதீங்க. 4 இடங்களுக்கு வெறுமையா போகாதீங்க. முதலாவது இடம், சின்ன பிள்ளைகள் இருக்க இடம். இந்த படம் தூங்கிட்டு இருக்கா பாருங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்க வீட்டுக்கு போகும்போது வீசின கையும் வெறுங்கையுமா போகாதீங்க. நம்ம எவ்வளவுதான் மரியாதையை கத்து கொடுத்திருந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருந்தாலும், யாராவது பாட்டியம்மா, தாத்தா, மாமா, அத்தை, சித்தி, பெரியம்மா யாராவது வரும்போது இந்த சின்ன சிறுசுகள் நைஸா போய் அவங்க பைய சென்சார் பண்ணிட்டு வந்துடும். சித்தி சித்தி, என்னம்மா எப்ப சித்தி வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். எனக்கு என்ன சித்தி வாங்கிட்டு வந்தீங்க? பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டும்மா, சித்தி உனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலம்மா. அப்ப எப்ப சித்தி போவீங்க? சின்ன பிள்ளைகள் இருக்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனேன் ஐயா.
நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தானே படிக்காம பையன் பெரிய பையன் தானே அங்க ஒண்ணு வாங்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லி போகாம இருக்காதீங்க வாங்கிட்டு போங்க மாமா மாமா காலையில எத்தனை மணி பஸ் போறீங்க 4:30 பஸ்ஸுக்கு போறேன்டா அப்ப நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்போம் ஆமா தூங்கிட்டு தான் இருப்பீங்க போன வாரம் மெட்ராஸ்ல இருந்து சித்தப்பா வந்தாங்க இதே 4:30 பஸ்ஸுக்கு தான் போனாங்க முந்தின நாள் ராத்திரியே எங்க எல்லாருக்கும் 5-5 ரூபாய் கொடுத்தாங்க இல்லடா நீயும் கொடுத்துட்டு போன அர்த்தம் சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு வெறுங்கையா போகாது ரெண்டாவது இடம் வயதான ஐயாமார் வயதான அம்மாமாரை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்குள்ளே அவர்கள் ஓடி திரிந்திருப்பார்கள் இன்னைக்கு வயது முதிர்ச்சியினால வீட்டை விட்டு வெளியே வர முடியாம 4 சுவருக்குள்ளேயே இருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கு கண்டிப்பாக போங்க போகும்போது அவர்களுக்கு பிரியமான ஒன்றை என்ன செய்யுங்க வாங்கிட்டு போங்க சிலர் வாங்கிட்டு போ அல்வா வாங்கிட்டு போங்க ஐயா கேட்பாங்க என்னம்மா என்னையா வாங்கிட்டு வந்தீங்க அல்வா வாங்கிட்டு வந்த ஐயா நானே டயபிட்டிஸ் பேஷண்டியா அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே ஐயா சாப்பிடக்கூடாதா கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாதா கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது ஐயா அப்ப நான் என் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன் மூன்றாவது இடம் மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சகோதரர்களை சகோதரிகளை பார்க்க செல்லும் பொழுது அவர்களுக்கு பிரியமான ஒன்றை வாங்கி செல்ல வேண்டும் நாலாவது இடம் கர்த்தருடைய சன்னிதானம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்முடைய தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் கொண்டு வர வேண்டுமே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது வெறுங்கையா வராதிங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருந்தது எவ்வளவு நேரம் ஏலம் விடுறாங்க ஐயா நம்ம எத்தனை மணிக்கியா பஜனை ஆரம்பிக்க போறோம் எத்தனை மணிக்கியா முடிக்க போறோம் ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா 1 மணிக்கு ஆரம்பிச்ச ஏலம் எத்தனை மணி வரைக்கும் நடந்திருக்கு 10:30 to 10:00 நடந்திருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகினாலே மனப்பூர்வமாய் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது மனப்பூர்வமாய் கொண்டு வாங்க நீ எதை கொண்டு வந்தாலும் மனப்பூர்வமாய் கொண்டு வரும் சில கிராமங்களில் பார்க்கலாம் 1 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு அப்பா 1 ரூபாய் எடுத்து பையன் கொடுப்பார் எல்லாம் போய் சில்லற மாத்திட்டு வா அவன் 4 4 மாத்திட்டு வருவான் இந்தா உனக்கு இது உங்க அம்மாவுக்கு இது உன் தங்கச்சிக்கு இது உன் தம்பிக்கு எப்பா உங்களுக்கு நான் காணிக்கப்படும் போது வெளியே வந்துடுவேன் இவன் 4 போடுவான் ஐயா நம்ம பையன் சில பையன் அதுல 10 பைசாக்கு ஜவு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு 15 பைசா தான் போடுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லையா இன்னைக்கு அமெரிக்காவில் பாதி பேர் சொந்த ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க பாதி பேர் சொந்த ஏரோப்ளேன்ல போறாங்க இங்கிலாந்துல பாதி பேர் சொந்த ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க பாதி பேர் சொந்த ஏரோப்ளேன்ல போறான் ஏன் ஆண்டவருடைய காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்காங்க ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிருக்காரு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் இன்னைக்கு சில வீடுகளில் போய் சில ஊர்களில் பாருங்க காலையில் 1:30 ஒரு ஏரோப்ளேன் போகும் பெரியவன் சின்னவனை கூப்பிடுவான் எல்லாம் கூடியும் அண்ணா போதாரு அண்ணா 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 போதாரு அண்ணா அண்ணா போயிடுதே அவனை கூப்பிட்டு கேளுங்க காணிக்க எவ்வளோட போட்டேன்னா 4 அப்படிமா 4 போட்டங்கிருந்து ஏரோப்ளேனை பார்த்துக்கலாம் 1 ஏரோப்ளேன்ல போக முடியாது கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் சிலர் நினைக்கிறாங்க இந்த பிரஜைங்க மாதிரி எங்க சுத்தினாலும் காணிக்கைக்கு வந்துருவாங்க அப்படி இல்லையா இல்ல காணிக்கை கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் செல்வத்தை தந்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னைக்கு சுனாமி இன்னும் எத்தனையோ பேர் அழிவுகளினாலே பூமி அதிர்ச்சிகளினாலே தங்களுடைய உற்றார்களை உறவினர்களை வீடு வாசல்களை இழந்து எத்தனையோ மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில கடந்த வருடம் பண்டிகை கொண்டாடிய நாம் இந்த வருடத்திலே வந்து அந்த காணிக்கையை செலுத்துவதற்கு தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறாரே அந்த தேவனுக்கு மனப்பூர்வமாய் நாம் என்ன செய்யணும் காணிக்கையை நாம் எப்பொழுது ஆலயத்துக்கு போனாலும் மனப்பூர்வமாய் கொண்டு போங்க அன்றைக்கு நாகமான் புறப்படுகிறான் ராஜாவினிடத்திலே வருகிறான் திரும்ப வருகிறான் ராஜாவே நான் புறப்பட போகிறேன் வருகிற வியாழக்கிழமை நான் புறப்பட போகிறேன் புறப்படு நாகமான் கொஞ்சம் காணிக்கைகள் கொண்டு போக வேண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் கஜானாவுக்கு வருகிறான் ராஜாவினுடைய கஜானாவில இருந்து எடுக்கிறான் பொருள்களை எடுக்கிறான் புறப்படுகிற நாள் வருகிறது ராஜாவினிடத்திலே ஒரு ரதத்தை வாங்கி இருக்கிறான் முன்னாலே வீரர்கள் பின்னாலே வீரர்கள் ரதத்திலே ஏறி உட்கார்ந்து அப்படி பாக்குறான் அவன் யாரு
அவன் யாரு? சீரியாவினுடைய தளபதி. அப்படியே பாக்குறான். அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு திமிர் இருக்கு இல்லையா? இல்லையா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு போஸ்டிங் வர்றதுக்குள்ள அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு, நேத்து நம்மகிட்ட டீ வாங்கி குடிச்சிருப்பாயா, இன்னைக்கு அந்த சேர்ல போய் உட்காந்த உடனே நம்மள என்ன ஆமா இல்லையா, மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே பாக்குறான். சாலமே புறப்பட்டுமா? போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. என்னம்மா? மனைவிட்ட கேக்குறான். புறப்பட்டுமாமா? புறப்படுங்க ஐயா, புறப்படுங்க. புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுட, புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையோட, ராஜா தந்த நிருபத்தினை கைகளிலே எடுத்துக்கொண்டே, ராஜா தந்த நிருபத்தினை கைகளிலே எடுத்துக்கொண்டு வீரர்கள் பின்தொடர போருக்கு செல்பவன் போல் புறப்பட்டானே, புறப்பட்டானே, புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுட. பத்து தாலந்து வெள்ளி எடுத்தான், ஆறாயிரம் செக்கல் பொன்னை எடுத்தான், பத்து தாலந்து வெள்ளி எடுத்தான், ஆறாயிரம் செக்கல் பொன்னை எடுத்தான், பத்து மாற்று வஸ்திரங்களும் பாங்காக எடுத்துக்கொண்டு, பத்து மாற்று வஸ்திரங்களும் பாங்காக எடுத்துக்கொண்டு புறப்பட்டானே, புறப்பட்டானே, புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுட. இஷ்டமில்லா மனதுடனே வஸ்திரங்கள் அணிந்து கொண்டே, இஷ்டமில்லா மனதுடனே வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு குஷ்டரோகம் சுஸ்தமாக இஸ்ரவேலை நோக்கி அன்று புறப்பட்டானே, புறப்பட்டானே, புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுட, புறப்பட்டானே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுட. பத்து தாலந்து வெள்ளி எடுத்துக்கொண்டான், ஆறாயிரம் சேக்கல் சுத்தமான தங்கத்தை எடுத்துக்கொண்டான், பத்து விலை உயர்ந்த மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டான். பத்து தாலந்து வெள்ளி என்பது இன்றைய கணக்கின்படி 1050 கிலோ, ஒரு டன்னோ 50 கிலோ வெள்ளியும் எடுத்துக்கிட்டாய். 6000 சேக்கல் நிறை பொன், 138 கிலோ தங்கத்தை, சுத்தமான தங்கம். எத்தனை கிலோ ஐயா? அம்மா எத்தனை கிலோ? 138 கிலோ. இந்த கம்மலுக்கு கீழே ஒரு சின்ன தொங்கட்டாயினால வாங்கி போடுறதுக்குள்ள நான் என்ன பாடுபடுறேன்? மூணு தடவை சீட்டு போட்டு, மூணு தடவை சீட்டு ரூபாய் என்னெல்லாமோ ஆகி போச்சுதே. 138 கிலோ எடுத்திருக்கிறானே. பத்து மாற்று வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டான். ஒரு மாற்று வஸ்திரத்தினுடைய இன்றைய விலை சுமார் 20,000 ரூபா, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டான். பத்து மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்படுகிறான். சிரியாவிலே இருந்து அவன் புறப்பட்டான். காணிக்கைகளோடு புறப்படுகிறான் நாகமான். உங்க மூணு பேருக்கு மாத்திரம் கேள்வி, இப்பதானே அங்க வந்து உட்கார்ந்தோம், அதுக்குள்ள எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நாகம்மான்னா என்ன அர்த்தம் சொன்னேன் தெரியாத? சொல்லுங்க, வாங்க வாங்கிட்டு போங்க. நாகம்மான், நாகமான் புறப்படுகிறான். பத்து தாலந்து வெள்ளியை எடுத்துக்கொண்டான், 6000 சேக்கல் பொன்னை எடுத்துக்கொண்டான், பத்து மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டான், புறப்படுகிறான் நாகமான். நாகமான் வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். யாரு? யாரு? இஸ்ரவேலின் ராஜா கேள்விப்படுகிறான். ஐயாமாருக்கு ஒரு கேள்வி, அந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தது யார்? வாங்க ஐயா. யோராம். கரங்களை தட்டி கருத்தரை மகிமைப்படுத்துவோம். யோராம் கரம் தட்டுவது எதுக்கெல்லாம் தெரியுமா? எதுக்கெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒண்ணு, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை எழுப்பி விடுறதுக்கு ஒண்ணு, ஒன்று ரெண்டு. அப்படியே வெங்காயம் நிறுத்து, கத்திரிக்காய் நிறுத்து, எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பத்து தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொன்னோடு வருகிறான், கேள்விப்படுகிறான் யோராம். யோராம் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? பயந்துட்டாயா? பயந்துட்டான். நாம கூட சில காரியங்களுக்கு பயப்படுவோம். சார் கம்ப எடுத்துட்டாருன்னா அந்த கம்பை கண்ட உடனே கிடுகிடுன்னு ஆடிடுவான் நம்ம பிள்ளைய இல்லையா? ஆமா,
கரப்பாம்பூச்சி பாத்ரூமுக்குள்ள இருந்ததுன்னா அம்மா அம்மாருக்கு ரொம்ப 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 பயம். உள்ள போக மாட்டாங்க. பச்சை சட்டை தம்பியை கூப்பிடுவாங்க, தம்பி பூச்சி போச்சி. அவன் உள்ள போய் அதை அடிச்சு அதை மீசையை பிடிச்சி தூக்கிட்டு வந்தா தான் திரும்ப உள்ள போவாங்க. சிலருக்கு எலிய கண்டா பயம், கட்டில் மேலேயே நின்றுடுவாங்க. தம்பி நம்ம தம்பி போவான், எலிய அடிச்சு வாழை தூக்கிட்டு வெளியே வந்தா தான். சில அம்மா மாருக்கு ஐயா மாரை கண்டா கிடுகிடு கிடுகிடு கிடுன்னு ஆடிடுவாங்க. சில ஐயா மாரு சந்தோஷத்தை பாருங்க ஐயா, என்ன சந்தோஷம். ஒரு ராஜா இருந்தா, அவன் மனைவிய கண்டா ரொம்ப பயப்படுவான். ஒரு நாள் அவன் நினைச்சான், நாம மாத்திரம் தான் பயப்படுதாமா, நம்ம நாட்டில் உள்ள மக்களும் மனைவியை கண்டா பயப்படுதாங்களான்னு பாக்குறதுக்காக ஒரு நாள் ஒரு பெரிய மைதானத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நாட்டில் உள்ள ஆண்கள் எல்லாரையும் வர சொன்னா, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, எல்லாம் அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பாருப்பா, நான் வெக்கத்தை விட்டு சொல்லுதேன், நான் மனைவியை கண்டா ரொம்ப பயப்படுவேன். என்னை மாதிரி மனைவியை கண்டா பயப்படுதவன் அவ்வளவு பேரும் என் பக்கம் வந்துரு, பயப்படாதவன் என்ன அந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சு ராஜா வாய முடல் அவ்வளவு பேரும் கிடுகிடுன்னு ராஜா பக்கம் வந்துட்டான். ஒரே ஒருத்தன் மாத்திரம் அங்க நிக்கான். ராஜாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், எப்பா நம்ம நாட்டுல மனைவிக்கு பயப்படாதவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய மாலையை கொண்டு போய் அவன் கழுத்துல போட போன பாருங்க, அவன் எட்டி கைய பிடிச்சுக்கிட்டான் ராஜா கைய. ராஜா போட்டுறாதங்க, நான் உங்களை விட ரொம்ப பயப்படுவேன். பெரிய ஏண்டா இங்க நின்ன, அங்க வந்துட வேண்டியதானே எல்லாரு கூடயும் அப்படின்னா. அப்ப அவன் சொன்னான், என் வீட்டுல அவன் வரும்போதே சொல்லி அனுப்புனா, யாராவது பத்து பேர் நிக்க இடத்துல போய் நின்னியரோ விளக்கு மாத்துக்கு பயந்துதான் ராஜா அங்க நின்னேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தை கண்டா பயப்படுவோமே. பயப்படுகிறான் யோராம், சீரியாவினுடைய தளபதி வருகிறானாமே, நான் என்ன செய்ய போகிறேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து இருந்த பொண்ணு வெளியில அள்ளிட்டு போனான், திரும்ப வரானாமே, எதிர்கொண்டு அழைக்கிறான். சுக செய்தி தானா ஐயா? ஐயா சமாதானமாய் வருகிறீரா? சமாதானமாய் தான் வருகிறேன். ராஜா தந்த நிருபத்தை அவனுடைய கையிலே கொடுக்கிறான். அந்த நிருபத்தை வாங்கி கொண்டான் யோராம். வாங்கி கொண்டு நாகமானை ஒரு நல்ல இடத்திலே போய் தங்க வைத்து விட்டு தன்னுடைய அறையிலே வந்து அந்த நிருபத்தை வாசித்தான். அதிலே என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இந்த நிருபத்தை என்னுடைய ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருகிறான், அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்திலே அனுப்பி இருக்கிறேன். இதை கண்டவுடனே அந்த இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அலறினான். அலறினான் எப்படி தெரியுமா? கொடுமை இது கொடுமை, கொடுமை இது கொடுமை, தேரிலே வந்த நாகமானோயால் பாரினில் எனக்கின்று ஏற்பட்ட நிலவை. கொடுமை இது கொடுமை, சிறிய என் நாட்டை அழித்திடவென்று அரிய என் நோயை குணமாக்கு என்று பெரிய திட்டத்தை வகுத்துமே இன்று, பெரிய திட்டத்தை வகுத்துமே இன்று சீரிய மன்னன் அனுப்பினான் நன்று. கொடுமை இது கொடுமை, தேரினில் வந்த நாகமானோயால் பாரினில் எனக்கின்று ஏற்பட்ட நிலைமை. கொடுமை இது கொடுமை. இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். என்னிடத்தில் நிருபம் அனுப்பி இருக்கிறான், சீரியாவினுடைய ராஜா நாகமானுடைய நோயை குணமாக்கி அனுப்பு என்று சொல்லி. இதை குணமாக்கி அனுப்ப முடியாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நான் குணமாக்கி அனுப்ப முடியாது, இதை ஒரு காரணமாக வைத்து என்னுடைய நாட்டின் மீது படையெடுப்பதற்கு இந்த காரியத்தை செய்து விட்டான். வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் ஐயா. வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு ரோட்டு வழி ஏறையா அலைவா? சொல்லு யார, என்னை பார்த்து சொல்லியா?
பைத்தியக்காரன் அப்படிங்க. பைத்தியக்காரன் இல்லையா, பைத்தியத்துக்கு தான் என்ன செய்யறோம் நினைச்சியாது தெரியாது. ஆமா, ஒரு நாட்டில் ஏகப்பட்ட பைத்தியம் ஜாஸ்தியான உடனே அந்த நாட்டினுடைய ராஜா என்ன செஞ்சா, ஒரு பைலட்டை கூட்டு வந்தான். கூட்டு வந்து ஒரு 10-300 பைத்தியத்தை பிடிச்சு ஏரோப்ளைனுக்குள்ள அடைச்சி ஆள் இல்லாத தீவு ஒரு தீவில் கொண்டு இறக்கி விட்டு வந்துடுறப்பா, இவங்க அநியாயம் நம்மளால தாங்க முடியாது, கொண்டு அனுப்பி விட்டுருன்னு சொல்லி ஏற்றி விட்டாச்சு. விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான், கடலுக்கு மேலே விமானம் பறந்துகிட்டு இருக்கு. பைத்தியங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடி நொறுக்குது, டம்மு டிம்னு ஒரே சத்தம். விமானியால விமானத்தை ஓட்ட முடியல. உடனே ஒரு பைத்தியத்தை இப்படி கூப்பிட்டாங்க வா அப்படின்னா, அந்த பைத்தியம் வந்து பக்கத்துல நினைச்சு, என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, 5 நிமிஷத்துல சத்தம் இருக்கப்படாது, அவ்வளவு பேரையும் சத்தம் இல்லாம ஆக்கி போடணும் என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் உள்ள போச்சு. 5 நிமிஷத்துல சத்தம் இல்லையா, ஆச்சரியம்னா ஆச்சரியம், என்னடா இது, ஒரு பைத்தியம் சொல்லி இவ்வளவு கேக்குதா, ஆச்சரியமா இருக்கு. உடனே கூப்பிட்டு பைலட்டை நினைச்சான், அந்த பைத்தியத்தை கூப்பிட்டான், அதை வந்து பக்கத்துல நினைச்சு, என்னடா செஞ்ச, ஏ என்ன செஞ்ச, சத்தமே இல்லையா, என்ன செஞ்ச, சொல்லி சொல்லி பார்த்தேன், ஒருத்தனும் கேட்க மாட்டேன்ட்டான், வெளியே போய் விளையாடிட்டு வாங்கன்னு கதவை திறந்து விட்டேன். பறந்துகிட்டு இருக்க விமானத்துல கதவை திறந்து விட்டா என்ன நிலைமை ஆகும், இஸ்ரவேலின் ராஜா அதே நிலைமையிலே தானே நின்றான், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் என்பதை கேள்விப்படுகிறான். யாரு, சமாரியாவிலே இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்படுகிறான். இந்த சமாரியாவை குறித்து ஒரு குறிப்பு தருகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமாரியா ஒரு மலைவாச ஸ்தலம், நம்முடைய கொடைக்கானல் ஊட்டிய மாதிரி அவ்வளவு உயரமா இல்லாட்டா கூட அது ஒரு மலைவாச ஸ்தலம். அங்கே உயர்ந்த இடத்திலே நிறைய வீடுகள் கட்டப்பட்டு ஒரு பெரிய பட்டணமாக அந்த சமாரியா இருந்தது. எருசலேமுக்கு வடக்கே இன்றைய கணக்கின்படி 60 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த சமாரியா இருக்கிறது. சாலமோன் ராஜாவுக்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு முன்னாலே 937 சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. தென்தேசம் யூதா என்றும் அதற்கு தலைநகர் எருசலேம் என்றும், வடதேசம் இஸ்ரவேல் என்றும் அதனுடைய தலைநகர் சமாரியா என்று கொள்ளப்பட்டது. இந்த சமாரியாவில இருந்து சொல்லி அனுப்புகிறான், அவனை என்னிடத்திலே வர சொல்லு. மூச்சு இறைக்க வந்து ஒரு வேலைக்காரன் வந்து நிற்கிறான், எலிசாவினுடைய வேலைக்காரன், ராஜா முன்னால, ராஜாவே ராஜாவே எங்கிருந்து வருகிறாய், எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே இருந்து வருகிறேன். என்ன சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொல்லி அனுப்பினார், அந்த நாகமானை நீர் அங்கே அனுப்ப வேண்டுமா, இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டுமா. நேரம் வர்றான், யோரா வர்றான், ஐயா நீங்கள் சொன்னீர்களே அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே உங்களை அனுப்ப போகிறேன், நீங்கள் புறப்படுங்கள். 10 தாலந்து வெள்ளி ரதத்தில் ஏறியாச்சு, 6000 சேக்கல் பொண்ணு ரதத்தில் ஏறியாச்சு, 10 மாற்று வஸ்திரங்கள் ரதத்தில் ஏறி ஆகிவிட்டது. புறப்பட்டு வருகிறான் சமாரியாவை நோக்கி. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், எலிசா என்றால் என்ன அர்த்தம், தேவன் யார் சொன்னா, வாங்கம்மா வேற யார் சொன்னா, சொன்னீங்களா, தேவன் ரட்சிப்பா இருக்கிறார் என்று சொன்னவங்க யாரா இருந்தா வந்து வாங்கிட்டு போங்க, தேவன் ரட்சிப்பா இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரன் மேலே நின்று பார்க்கிறான், ஒரு ரதம் வருகிறது, முன்னாலே பின்னாலே நிறைய குதிரைகள் வருகிறது, நிறைய குதிரைகள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த குதிரைகள் அந்த ரதம் எல்லாம் அப்படியே வந்து எலிசா வீட்டின் முன்னாலே வந்து நின்றது. ஐயா இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கிறான், ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறான் நாகம்மான், ஐயா ஐயா நீங்கள் யார், நீங்க யாருன்னு அவ்வளவுதான் கேட்டான். உடனே இவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் நாகமான் என்று சொல்லு, சீரியாவின் தளபதி என்று சொல்லு, நாகமான் என்று சொல்லு, சீரியாவின் தளபதி என்று சொல்லு, பெரும் நோயை கண்டு இன்று குணமாக்கி செல்ல இன்று இங்கு வந்தேன் என்று சென்று நீ சொல்லு 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 நீ சொல்லு சொல்லு சொல்லு. கிண்ணத்தில் எண்ணெயினை எடுத்து வைக்க சொல்லு, கிண்ணத்தில் எண்ணெயினை எடுத்து வைக்க சொல்லு,
என்னையே தடவியே குணமாக்கிட, என்னையே தடவியே குணமாக்கிட, முதலிலே சொல்லே விடு, நீ முதலிலே சொல்லே விடு, நான் நாகமான் என்று சொல்லே, சீரியாவின் தளபதி என்று சொல்லே, நாகமான் வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லு, சீரியாவினுடைய தளபதி வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லு. வேலைக்காரன் அப்படியே உள்ள போறான், உள்ள என்ன வேகத்துல போனானோ அதே மாதிரி உள்ள இருந்து வெளியே வேகத்துல வர்றான். இதுக்கு இடையில நாகமா நினைச்சுக்கிட்டு இருக்கான் சொல்லுவான், நான் ரதத்துல இருந்து கீழே இறங்குவேன், உடனே வேற யாரையும் உள்ள அனுப்ப மாட்டான், என்னைய மாத்திரம் எங்க கூட்டு போவான், உள்ள கூட்டு போவான், என்னுடைய வஸ்திரங்களை கலட்ட சொல்லுவான், என் மீது தன்னுடைய தேவனை தொழுது எண்ணெயை பூசுவான், என்னை குணமாக்குவான். இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் ஐயா, இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா உள்ள இருந்து வந்த வேலைக்காரன் அவங்கிட்ட வந்து நிக்கிறான், என்னயா உள்ள போய் சொன்னியா? சொன்னேங்க ஐயா, சொன்னேங்க ஐயா. என்ன சொன்ன? சீரியாவினுடைய தளபதி நாகமான் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். சொன்னியா? ரொம்ப நல்லது. வர்றாரா? வரல. வரலையா? ஏன் வரல? வருவாரா? புறப்பட்டு இருக்கிறாரா? இல்ல, அவர் வரமாட்டார், ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க போய், நான் போய், நீங்க போய் யோர்தான் நதியில, யோர்தான் நதியில ஏழு தரம் ஸ்நானம் பண்ணணும். என்ன சொல்லுகிறாய்? நான் வந்திருக்கிறது யார் நினைக்கிறாய்? ஐயா, ஐயா சொன்னதை நான் சொல்லிட்டேன். நீங்க போய் யோர்தான் நதியில ஏழு தரம் ஸ்நானம் பண்ணணுமா? நாகமா நினைச்ச காரியம் ஒண்ணு, நடந்த காரியம் வேற ஒண்ணு. ஐயா, புதுசா கல்யாணம் முடிஞ்சிருந்தது, அந்த பையன் ஒரு நாள் உப்புமா சாப்பிட மாட்டான். இந்த உட்காந்துருக்கான் பாருங்க வெள்ளைச்சட்டை, இவன் மாதிரி இருக்கும் போது கூட அவங்க அம்மா அவனுக்கு விதவிதமா உப்புமா கட்டி கொடுப்பாங்க. கடையில போய் என்ன செய்வான்? பூரி கிழங்கு சாப்பிட்டு வந்துருவான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில அவன் புது மனைவி ஒரு பிளேட் நிறைய உப்புமாவை கிண்டி கொண்டாந்து வச்சான். இவன் உப்புமாவையும் பார்த்தான், அவளையும் பார்த்தான், உப்புமாவையும் பார்த்தான், அவளையும் பார்த்தான். திடீர்னுக்கு பார்த்தா அவங்க அம்மா நின்னுகிட்டு இருக்கு. ஏல, உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் வித விதமா கிண்டி தருவேன், கடையில போய் தின்னுட்டு வந்துருவேன், வேற என்னத்தையாவது. இன்னைக்கு அவ கிண்டி கொண்டாந்து வச்சிருக்கா, திங்கியா இல்லையான்னு பார்ப்போம். மனுஷன் நிலைமைய பாருங்க ஐயா, புது மனைவி முதல் ஆகாரத்தை கொண்டாந்து வச்சிருக்கா, வேண்டான்னு சொன்னா அப்படின்பா கழுத்துல இருக்க ஜங்கிலி அவளத்தையும் கழுத்தி சூட்கேஸ்குள்ள வைப்பா, படிச்சாலையை மடிச்சு சூட்கேஸ்குள்ள வைப்பா, வீட்டுக்கு போயிருப்பா. என்னடா செய்ய பார்த்தான், என்ன செஞ்சான் தெரியுமா? நம்ம வீடுகள்ல சின்ன பிள்ளைய சாப்பிடாது, அம்மா மறந்த பிள்ளைல இப்படி இடுப்புல எடுத்து வச்சுக்கிடுவாரு, எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தட்டுல சாப்பாட்டை வச்சுக்கிட்டு, இங்க பாரு எம்பளை முட்டை, இது இது எங்க ஐயா என்னவரா சொல்லு, குருவி முட்டை, எது எது முட்டை விடாத அத்தனை முட்டை பேரையும் சொல்லி தட்டை காலி பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த உப்புமாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டு செம்புல தண்ணிய வச்சுக்கிட்டு கடக்குன்னு என்ன செஞ்சா ஒளிங்கிட்டான் ஐயா. ரெண்டாவது நாளும் உப்புமா, ரெண்டாவது நாளும் சாப்பிடுறான் ஐயா, மூணாவது நாளும் உப்புமா, மூணாவது நாளும் சாப்பிடுறான். நாலாவது நாள் காலையில மனைவியிட்ட கேக்குறான், ஏம்மா அடுப்படியில என்ன பண்ணிட்டு இருக்க, ரவை சலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னால. ஏன் அம்மா இவ உப்புமாவை போட்டு என்ன கொன்றுவான்? இவளுக்கு இட்லி தோசை பூரி கிழங்கு இப்படி பலகாரங்கள்லாம் உண்டுக்கிறத காமிக்கணும்னு நீ இன்னைக்கு காலையில ஒன்னும் டிஃபன் பண்ண வேண்டாம், ஏன் கூட எங்க வா ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறான். அவன் ஏற்கனவே அவளை ஏமாத்தி கட்டியிருந்தான், எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு. இவனுக்கு இங்கிலீஷே தெரியாது. இதே ஹோட்டல் தான் இவனுடைய நண்பன் போன வாரம் இவனுக்கு கல்யாண விருந்து கொடுத்தான். குலாப் ஜாமுன் ஒரு பலகாரம், சீனி தண்ணியில ஊற வச்ச பலகாரம் ரெண்டு கப்பு வாங்கி சாப்பிட்டான். அதை வாங்கி இவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போறான். ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தாச்சு, எதிர் டேபிள்ல ஒருத்தன் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய், ஏய்யா நீ சாப்பிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா அடிச்சுவான், டப்பீர்னு செவிட்டுல அடிச்சிருவான். அதுக்குதான் பார்த்தேன், சரி இவன் வேண்டாம் ஒண்ணு கேட்கப்படாதுன்னு சொல்லி பேசாம இருந்துகிட்டான். செர்வர் வரட்டும் சொல்லி செர்வருக்காக காத்திருந்தான். செர்வர் அங்கிருந்து வந்தவன் என்ன செஞ்சான், ஒரு கேட்லாக கொண்டாந்து, சார் என்ன வேணும்னு பார்த்து சொல்லுங்கன்னு இதை போட்டுட்டு அவன் பாட்டி போயிட்டான். இவன் இதை தோரணையா இப்படி எடுத்தா அவ்வளவு இங்கிலீஷ்ல இருக்கு.
இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா இப்ப உடனே அவன் என்ன செய்வா, கழுத்துல இருக்க நகையெல்லாம் கலத்திடுவா சூட் கேஸ்க்குள்ள வைக்கிறதுக்கு. இவன் பார்த்தா என்ன செஞ்சான் தெரியுமா, பார்த்தா இந்த 18 நம்பர் கொண்டு வா அப்படின்னா, அவன் ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட் உப்பு மாவை கொண்டாந்து வச்சுட்டானே. என்னடா இது, அங்க தப்பிச்சு இங்க வந்தா இவன் உப்புமாவை கொண்டாந்து வைக்கானே. அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம மாப்பிள்ளைக்கு உப்புமான்னா ரொம்ப பிடிக்கும் போலுக்கு, வீட்டுல 3 நாள் தின்றுருக்காரு, இங்கேயும் வந்து வாங்கி தராரு, சளிச்சு வச்சிருக்கிற ரவைய நாளைக்கு விடிய காலம் கிண்டிரணும்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இவனால சாப்பிடவே முடியல, எதிர் டேபிள்ல உட்காந்து குலாப் ஜாமுன் சாப்பிடுறத நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் நினைச்சான், அவன் சாப்பிடுறத வேகத்தை பார்த்தா இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவான், அதே மாதிரி நம்மளும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுதான் போனும் சொல்லி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்வர் அப்படின்னா உடனே இவன் காதை கூர்மையாக்கிக்கிட்டான். ஒன் மோர் கப் அப்படின்னா உடனே அவனுக்கு இன்னொரு கப் குலாப் ஜாமுனை கொண்டு வந்து வச்சான். ஓஹோ இப்படித்தான் கேட்கணும் போலுக்கு நினைச்சுக்கிட்டு சர்வர் அப்படின்னா சர்வர் வந்தா ஒன் மோர் கப் அப்படின்னா இவனுக்கு இன்னொரு பிளேட் உப்புமாவையும் கொண்டாந்து வச்சுட்டானே. இவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணியா, இந்த கதை தான் ஆகி போச்சு. எலிசா வருவான், என்னை இறங்குன்னு சொல்லுவான், என்னை உள்ள அழைச்சிட்டு போவான் நினைச்சானே, என்னைய போய் யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு சொல்லிட்டானே. இவனுக்கு பயங்கரமான கோபம் உக்கிரம் வந்தது. என்ன சொன்னான் தெரியுமா, யோர்தானில் ஸ்நானம் செய்யவா நான் சீரியா தேசத்தில் இருந்து வந்தேன், யோர்தானில் ஸ்நானம் செய்யவா நான் சீரியா தேசத்தில் இருந்து வந்தேன். தமஸ்குவில் எத்தனை எத்தனை நதிகள் அழகிய நீரும் அங்கே உண்டு, நான் வந்து குளித்திட யோர்தானோ இவர் பேர்தான் எலிசா தீர்க்கனோ, நான் வந்து குளித்திட யோர்தானோ இவர் பேர்தான் எலிசா தீர்க்கனோ. பண்பாடும் ஆப்னாவும் பார்வாரும் உள்ளதே, பார்வோட்டும் நீரூற்று அங்கே உண்டு, ஆற்று பஞ்சம் எனக்கில்லையே என்னை மாற்றிட வேறே வழியும் உண்டோ, ஆற்று பஞ்சம் எனக்கில்லையே என்னை மாற்றிட வேறே வழியும் உண்டோ. எத்தனை பெரிதாய் ராஜா உரைத்தார் அத்தனை கத்தனை நானும் மகிழ்ந்தேன், இத்தனையாய் இவர் கூறிடவா நான் அத்தனை தூரம் பயணம் செய்தேன், இத்தனையாய் இவர் கூறிடவா நான் அத்தனை தூரம் பயணம் செய்தேன், யோர்தானில் ஸ்நானம் செய்யவா நான் சீரியா தேசத்தில் இருந்து வந்தேன், யோர்தானில் ஸ்நானம் செய்யவா சீரியா தேசத்திலே இருந்து வந்தேன். வேதனையோடு அவன் திரும்புகிறான். உடனே ஒரு 4-5 பேர் ஓடி வராங்க. ஐயா ஐயா பாதியில உன்னுடைய காரியத்தை நிறுத்தாதீங்க, ஐயா பாதியில நிறுத்தாதீங்க, இந்த எலிசா வல்லமை உள்ளவர், எலிசா வல்லமை உள்ளவர், ஐயா எத்தனை காரியங்களை கேள்விப்பட்டு இந்த இடத்துல வந்தீர், ஒரு சாதாரண காரியத்தை தான் அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு 10 ஊருக்கு 10 நாட்கள் நீரு சாப்பாடு செஞ்சு போடணும்னா போட்டிருப்பீர் ஐயா, 10 தாலந்து வெள்ளிக்கு பதிலாக 20 தாலந்து வெள்ளி வேணும்னு கேட்டார கொடுத்திருப்பீர் ஐயா. அவர் என்னையா சொன்னாரு, யோர்தான் நதியில போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னார் ஐயா. என்னையா சொல்றீங்க, என்கிட்ட பேசுறீங்களா, கோபப்படாதீங்க ஐயா, கோபப்படாதீங்க ஐயா, கோபத்தை குறைங்க ஐயா, நீங்க சுகமாகணும்னு வந்திருக்கீங்க ஐயா, நீங்க என்ன நிலைமையில வந்திருக்கீங்கன்னு வந்திருக்கவங்க பாதி பேருக்கு தெரியாது ஐயா, ஏயா கோபப்படுறீங்க, கோபப்படாதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் பாதியில நிறுத்தாதீங்க ஐயா, எதுவுமே அறகுறையா இருக்க கூடாது, எதுவையும் அறகுறையா என்ன செய்யாதீங்க நிறுத்தாதீங்க, ஒரு காரியம் அறகுறையில நின்னு போன்னு தெரிஞ்சா அந்த காரியத்தை என்ன செய்யாதீங்க ஆரம்பிக்காதீங்க. ஒரு 3 பேர் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசையோட பக்கத்துல உள்ள ஒரு வாத்தியார்கிட்ட போனோம், இவங்க கிளாஸ் இவங்க ஊர்ல யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது,
இவன் இங்கிலீஷ் படிக்கணும் சொல்லி பக்கத்தில் உள்ள ஒரு சார்ட்ட போனாங்க. சார் நாங்க இங்கிலீஷ் படிக்கணும் சார், இங்கிலீஷ் படிக்கணுமா சொல்லி தரேன் அவ்வளவுதான். வர்ற வியாழக்கிழமை வாங்க. சார் எவ்வளவு சார் கொண்டு வரணும்? ஆளுக்கு 100 ரூபாய். 100 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஆமா, அப்புறம் 3 பேர் இருக்குமா, இங்கிலீஷ்ல படிக்கணும், 100 ரூபாய் கொண்டு வரணும். கொண்டு வரேன் சார். வியாழக்கிழமை வந்தது, ஆளுக்கு 100 ரூபாய கொண்டு போறான். உட்காருங்க. என்ன சார்? இப்படி உச்சரிக்கணும். சொல்லுங்க. என்ன சார் இவ்வளவுதான்றீங்க? இதை படிச்சுட்டு வாங்க நாளைக்கு நல்லா. அப்படியா? சரி சார், போகும்போதே பேசிட்டு போறேன். எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறான் ரோட்ல போறவங்க. ஓகே, உயிரினா திரும்பி பாருன்னு அர்த்தம் போடுறது. பரவாயில்ல, முத நாளே இங்கிலீஷ் இந்த பாட்டு படுத்துத. முதல்ல ஒருத்தன் வந்தான் வீட்டுக்கு, வந்தான் சாவித்ரி ஒரு உயிரி காபி கொண்டு வா. என்னங்க கேக்குறீங்க? உயிரி காபி. உயிரி காபின்னா உடனே கொண்டு வான்னு அர்த்தம். உனக்கு தெரியாது இங்கிலீஷ், நான் இதை படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்களா? எனக்கு தெரியாதுங்க. ரெண்டாவது ஒருத்தன் போனான், பத்மா ஒரு உயிரி உயிரி காபி கொண்டு வா. அது என்னங்க உயிரி உயிரி காபி? உயிரி உயிரினா சுட சுடன்னு அர்த்தம். ஏத்து பேச கூடாது, இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். மூணாவது உள்ளவன் போனா, உயிரி உயிரி உயிரினா அப்படின்னா என்னன்னு கேட்டா, உனக்கு எனக்கு நம்ம பையனுக்கு. ரெண்டாவது நாள் போறாங்க, நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டான் சார். என்ன பாடு படுத்துருக்கீங்க முத நாளே? ரெண்டாவது நாள் இவனுக்கு மனைவிய கிணத்தடியில பேசிக்கிட்டாளு. நேத்து தாண்டி போனார் இங்கிலீஷ் படிக்க, என்ன போடு போடுறாரு தெரியுமா? உயிரினார் எனக்கு ஒண்ணும் வாடல, சுட சுடவா. இன்னொருத்தி உயிரினார் உடனே. அப்படியா சொன்னாரு? பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்த நாள், அடுத்த நாள் சொல்லி கொடுக்கிறார் வாத்தியாரு. ஃபார் மணி, பார் மணி. பார் மணி இல்ல, ஃபார் மணி. ஃபார் மணி நீ சொல்லு, ஃபார் மணி நீ சொல்லு, ஃபார் மணி நீ சொல்லு, ஃபார் மணி. ரெண்டாவது நாள் ஊரே கலக்கிட்டாங்க ஐயா. செட்டியார் ஒரு கா கிலோ உயிரி சீனி போட்டு ஃபார் மணி. என்னையா பேசுறீங்க? இங்கிலீஷ் பேசுறேன் ஐயா, உன்னே தவிர வேற ஏவண்டியா நான் பேச முடியும்? மூணாவது நாள் போனாங்க ஐயா. இன்னைக்கு தான் ஆங்கிலத்தினுடைய அழகை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஆங்கிலத்தில் உங்கள்ட்ட யாராவது ஏதாவது கேட்டா உங்களுக்கு தெரியலனா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்க கூடாது. Yes, all right. சொல்லு. Yes, all right. சீ, அழகா சொல்லணும். Yes, all right. பாட்டும் பாடாம சொல்லணும். நீ சொல்லு. Yes, all right. நீ சொல்லு. Yes, all right. போங்க இன்னைக்கு அவ்வளவுதான். மூணு பேரும் வர்றானுங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கினானுங்க, ஊரை விட்டு வெளியே வரானுங்க வாக்கிங் போகணும் சொல்லி. ஊர்ல வெளியே ஒரு புளிய மரத்தடியில ஒரு டெட் பாடி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் அங்கதான் நிக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு, கர்ணா நிக்கிறாரு, எல்லாம் நிக்கிறாங்க. இவர்களும் கூட்டத்தை தள்ளிட்டு முன்னால போய் நின்னானு. இன்ஸ்பெக்டர் பார்த்தார், படிச்சவங்களா இருக்கானுங்க. இவன்கிட்ட கேட்டுப்போமே. ஹலோ மிஸ்டர், ஹூ ஹஸ் டன் திஸ்? உடனே முதல்ல இதை யார் செய்தது? நாங்கள் மூன்று பேரும். உடனே இவருக்கு கடுமையான கோபம். Why did you do that? அப்படின்னாரு. உடனே அடுத்தவன் சொன்னான், For money! For money! ஏன் செய்தாய்? பணத்துக்காக செஞ்சே. Then are you prepared to come to jail? ஜெயிலுக்கு வரியா? மூணாவது. Yes, all right. அடிச்சு துவைச்சதுக்கு உள்ள போட்டா. ஐயா, நேத்தாயா இங்கிலீஷ் படிக்க அறகுறையா படிச்சா? அறகுறையா படிச்சவன் செய்தி எல்லாம் இதான். எந்த ஒரு காரியத்தையும் பாதியால நிறுத்தக்கூடாது. அந்த 4-5 பேர் வந்தாங்க ஐயா. இவன் முன்னால வந்தாங்க. வந்து நின்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பானையும் தந்தையே, நீரும் கோபத்தை தணித்து விடும், நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். கோபம் கொள்வதால் உலகத்தில் மனிதன் காரியம் சாதிக்க முடிந்திடுமோ? கோபம் கொள்வதால் உலகத்தில் மனிதன் காரியம் சாதிக்க முடிந்திடுமோ? கோபத்தால் திரும்பி போவதால் உமக்கு லாபம் என்ன என்று சொல்லிடுவே.
யோர்தானை நோக்கி திரும்பிடுவீர். அன்பானையும் தந்தையே நீரும் கோபத்தை தணித்துவிடும். நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். பெரிய மருத்துவம் பலவும் நீர் செய்தீர். சீரிய தேசமும் அறிந்திட்டதே. பெரிய மருத்துவம் பலவும் நீர் செய்தீர். சீரிய தேசமும் அறிந்திட்டதே. இந்த சிறிய காரியம் கூறியதாலே சினந்து நீருமே செல்வதென்ன. சிந்தனை செய்து செயல்படுவே. ஆனையும் தந்தையே நீரும் கோபத்தை தணித்துவிடும். நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். ஒரு அற்ப காரியத்தை தானே சொல்லியிருக்கிறார். கோபப்படாமல் யோர்தானை நோக்கி திரும்பும் என்றார்கள். யோர்தானை நோக்கி நாகமானுடைய ரதம் திரும்புகிறது ஐயா. நாகமானுடைய ரதம் யோர்தான் நதிக்கரையிலே வந்து நிற்கிறது. பார்க்கிறான் அவன் கண்ணு முன்னால யோர்தான் நதி செவப்பு நிறத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது என்று சொல்லி அர்த்தம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பெயர்களுக்கு அர்த்தம் உண்டு. யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது என்று சொல்லி அர்த்தம். சமுத்திர மட்டத்திற்கு மேலே 1700 அடி உயரத்திலே உற்பத்தியாகி 1300 அடி கீழே தாழ்வாக இருக்கிற சவக்கடலிலே சங்கமம் ஆகிறதுனாலே இறங்கி பாய்கிறது என்கிற அர்த்தம் உள்ள யோர்தான் என்கிற பெயர் அதற்கு வந்தது. யோர்தான் நதி இரண்டு தடவையும் ரெண்டு பக்கமும் அரித்து கொண்டு ஓடுவதனாலே தண்ணீர் எப்பொழுது சிவப்பு நீராக இருக்கிறது. தன்னுடைய தேசத்திலே உள்ள ஆப்னாவை நினைக்கிறான், பர்பாரை நினைக்கிறான். எவ்வளவு தெளிந்த நதிகள் ஓடுகிறது. இதுல போய் குளிக்க சொல்லிட்டானே, இவனுக்கு வேதனையா இருக்குது. நீங்களும் நானும் பாவம் என்கிற குஷ்டரோகம் நீங்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழுமையாய் திரும்ப வேண்டும். எலிசாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கிக் கொள்வதற்கு நாகமான் யோர்தானை நோக்கி திரும்பினான். நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய பாதபடியிலே இன்றைக்கு அவருடைய செய்திகளை கேட்பதற்காக யாரு போயிருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு இருந்து கேட்போம் சொல்லி கேட்கறதுக்கு இன்னைக்கு நாம் காத்திருக்கிறோம். நல்ல காரியம். ஆனால் இது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. என்னையா சொல்றீங்க? உள்ளதுதான் சொல்றேன். யோர்தான் நதியை நோக்கி திரும்பினால் மாத்திரம் போதாது. எலிசாவினுடைய கட்டளை அவனுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த நதியிலே அவன் மூழ்க வேண்டும். 7 தடவை ஸ்நானம் பண்ணணும். 7ங்கிறது பரிபூர்ணத்தை நிறைவே குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகையினாலே 7 தடவை அவன் ஸ்நானம் செய்ய வேண்டும். நதிக்கரையிலே வந்து ரதத்திலே நின்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாமும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பாதபடியிலே காத்திருக்கிறோம். ரெண்டாவது அவன் என்ன செய்யணும்? இப்போ அந்த ரதத்துல இருந்து கீழே இறங்கணும். நம்ம குற்றாலத்துக்கு போறோம். இப்ப நல்ல சீசன், அங்க நல்ல சீசன் இருக்குது. அருமையா காத்தடிக்குது. எங்க ஊர் அது பக்கத்துல தான் இருக்குது. எங்க ஊர்ல உள்ள வீட்டு கதவை கூட காத்து என்ன செய்யும், அப்படியே தள்ளும். அப்படியே தள்ளி உள்ள விழுந்துருவோமோன்னு சொல்லி பயமா இருக்கும். நானும் எங்க அண்ணா சில்லப்பா சீனிவாசன் அண்ணாச்சும் நேற்று ராத்திரி அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணாச்சி காத்து இல்லாம இப்படி கஷ்டப்படுறீங்களே அண்ணாச்சி, எங்க ஊருக்கு வந்துருங்களே அண்ணாச்சி சொன்னேன். நேத்து அவ்வளோ காத்து ஐயா, அவ்வளோ காத்து. இந்த குற்றால சீசன், குற்றாலத்து சீசனுக்கு நாம போறோம் எங்களேன் பஸ்ஸில். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் நின்றுது. இந்த பஸ்ஸிலே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அருவியில் குளிக்க முடியுமா ஐயா? என்ன செய்யணும்? பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும். இறங்கி அருவிக்கு நேரம் போனாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? குளிக்க முடியும். ரதத்திலே உட்கார்ந்துருக்கிறான். இந்த 4-5 பேர் வராங்க. இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஐயா. இந்த 4-5 பேரை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னை இந்த நதிக்கரையில் கொண்டு வந்து விட்டுட்டு என்னை அவமானப்படுத்துறீங்க. ஐயா இறங்குங்க, ஐயா இறங்க ஐயா. நாகமான் ரதத்தை விட்டு இறங்கினான். கீழே இறங்கி நிற்கிறான். குற்றாலத்துக்கு நம்ம குளிக்க போறோம். போட்டிருக்கிற பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாத்தோடையும் போய் அருவியில் நின்று குளிப்போமா? குளிக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்நானத்துக்கு அடுத்த வஸ்திரத்தை நான் உடுத்த வேண்டும் இல்லையா? அங்கே உள்ள சீசன் துண்டு அல்லது நமக்கு பிரியமான ஒரு ட்ரெஸ் என்ன செய்யணும்? உடுத்திக்கிட்டு தான் நம்ம அருவியில் என்ன செய்ய முடியும்? குளிக்க முடியும். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட போய் நம்ம குளிக்க முடியாது இல்லையா?
அத மாதிரி அவன் என்ன செய்யணும், அந்த நதிக்குள்ள இறங்க வேண்டும் என்றால் தன்னை சீரிய தளபதியாக காண்பித்துக் கொண்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை அவன் கலற்றியே ஆக வேண்டும். ரதத்தை விட்டு கீழே இறங்கணும், இறங்கி அவன் வஸ்திரத்தை என்ன செய்யணும், ஒன்று ஒன்றாக கலற்றி ஆக வேண்டும். ரதத்தை விட்டு கீழே இறங்கிட்டான், இவங்க இறங்கினவனே இறங்கிட்டான், இப்ப வஸ்திரத்தை கலத்தணுமே. இதுல தானே பிரச்சனையா இருக்கு. இயேசு கிறிஸ்து நான் விசுவாசித்து அவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப ஒரு காரியம் பண்ண சொல்றாங்களே, பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே, அந்த அக்காட்ட சுந்தரி அக்காட்ட சண்டை போட்டுருக்கிறனே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே, ராதா காட்ட சண்டை போட்டேன் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே, இது எப்படி என்னால முடியும்? மன்னிப்பு கேட்கணுமே, நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றையாய் அறிக்கை செய்ய வேண்டுமே. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இவ்வளவு நாள் நாம் மறைத்து வைத்திருந்த பாவம் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமே. அப்ப என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையே நீ இவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறிய, நீ ஒரு நல்ல ஒரு பொண்ணு, அப்படியே சொல்லுவாங்க. சே பொண்ணாய்வ என்ன சொல்லிருவாங்களே, நான் எப்படி போய் பாவம் மன்னிப்பு கேட்கறது? நீ ரட்சிப்படைய வேண்டும் என்றால் நீ உன் பாவத்தை அறிக்கை செய்தாக வேண்டும். இதுதான் எலிசாவினுடைய கட்டளை. யோர்தான் நதியில இறங்கிட்டான், ஆனா இதுக்கு இடையில இவ்வளவு காரியம் இருக்குங்கிறது நாகமானுக்கு தெரியாது. ஐயா டிரெஸ் கலத்தணுமே, முத டிரெஸ் கலத்தினா இந்த முளகைக்கு கீழே இருக்கிற இந்த குஷ்டரோகம் எல்லாம் தெரியுமே. என் பக்கத்துல நிக்கிறவன் எல்லாம் என்ன நினைப்பான், என்னைய பத்தி இவ்வளவு நாள் மூடி மூடி வச்சிருக்கிறான், இப்படி ஐயா சொல்லுவான், வேதனையா இருக்கிறது. பக்கத்துல நிக்கிறவன் அஞ்சு பேர் சொல்றான், ஐயா வஸ்திரங்களை கலத்துங்க ஐயா, முதல் வஸ்திரத்தை கழற்றான், இந்த முழங்கைக்கு கீழே இருக்கிற குஜரம் எல்லாம் தெரியுது. தன்னுடைய பாவங்களை அறிக்கிற அந்த வசனத்தை சொல்லுங்க, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறும். இல்லையா நாம என்ன செய்வோம், இவன் பாவத்தை அறிக்கை, நான் எங்க பாவம் பண்ணேன், அவ சொன்னா நான் சொன்னேன், நானா சொன்னேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கோயில பிரசங்கம் நடந்துகிட்டு இருந்தது, பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா வச்சுக்கிடுவோமே, ஒரு தாத்தா உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிரசங்கியாரு பாவத்தை உணர்த்தி பிரசங்கம் பண்ணுதார், பாவத்தை உணர்த்தி பிரசங்கம் பண்ணுதார். இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை மூட்டையாக கட்டி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து போட்டுவிடு திருச்சபைய, நீ பாவத்தோடு இந்த உலகத்திலே வாழாத, அவர் பிரசங்கம் பண்ணார். இந்த வார்த்தைகளை கேட்டவன் இந்த தாத்தா விருட்டுன்னு எந்திரிச்சாரு, கோயில விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போனோட பிரசங்கியார் பார்த்தாரு, நம்ம பிரசங்கம் அவருக்கு பிடிக்கல ஒழுக்கு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. பிரசங்கம் முடியுது, பிரசங்கம் முடிய போற நேரம் தாத்தா ஒரு சாக்க கட்டி உள்ள இழுத்துட்டு வராரு, இழுத்து கட்டி கொண்டாந்து பிரசங்கியார் முன்னால வச்சுட்டு கீழே போய் உட்காந்துக்கிட்டாரு. பிரசங்கம் முடிஞ்சது, ஆலய ஆராதனை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. பிரசங்கியார் வந்தாரு, தாத்தா கிட்ட வந்தாரு, தாத்தா நான் பாவத்தை உணர்த்தி பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு கோயில விட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டிய, பிற கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சாக்க கட்டி கொண்டாந்து எழுத்து உள்ள வச்சிருக்கிய, இந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார். உடனே அந்த தாத்தா சொன்னாரு, ஐயா நீங்க பாவத்தை குறித்து சொன்னீங்களா ஐயா, இன்னைக்கே உங்க பாவத்துக்கு மூல காரணமா இருக்குத ஆண்டவருடைய சன்னிதானத்துல மூட்டையா கட்டி கொண்டாந்து போட்டிருக்கேன்னு சொன்னீங்களா ஐயா? ஆமா சொன்னேன், என் பாவத்துக்கு மூல காரணமே இந்த சாக்குக்குள்ள தான் இருக்கு, அதனாலதான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கொண்டாந்து போட்டேன். அப்படி என்னையா இருக்குன்னு சாக்கு அவுத்தா உள்ள பாட்டியம்மா உட்கார்ந்துருக்காங்க. பாவங்களை எங்க போட்டுருதோம், மத்தவங்க தலையில போட்டுறோமே. அன்றைக்கு நாகமான் தன்னுடைய வஸ்திரங்களை கலட்டி ஆக வேண்டுமே. ஒவ்வொரு வஸ்திரமாக கலற்ற கலற்ற அவன் இவ்வளவு நாள் மூடி வைத்திருந்த அந்த பாவங்கள், அவனுடைய குஷ்டரோகம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய குஷ்டரோகையா, அப்படியே தள்ளிப்பட்ட வெக்கம் அவனை பிடுங்கி திங்குது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி நாம் அறிவிக்க போகும் பொழுது, வேதாகமத்தை கையிலே எடுத்து செல்லும் பொழுது, நம்ம இந்த உலகம் நம்ம ஏளனமாக பார்க்கும், உதாசீனப்படுத்தும், அலட்சியமாக பேசும், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே நமக்கு பங்கு இல்லை, நித்திய உலகத்திலே கர்த்தர் நமக்கு பங்கு வைத்திருக்கிறார். நான் நேத்தே ஒரு மூணு காரியத்தை சொன்னேன், யாராவது சொல்ல முடியுமா மூணு காரியத்திற்கு கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? இதெல்லாம் முதலாவது நம்முடைய நேரம், ரெண்டாவது
நம்முடைய தாலந்து, மூன்றாவது நம்முடைய பணம். இந்த மூணைக்கும் மூணுக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்றைக்கு நாகமான் தன்னுடைய சரீரத்திலே இருந்த எல்லா வஸ்திரங்களையும் கலட்டி விட்டு ஸ்நானத்துக்கு அடுத்த வஸ்திரங்களோடு நிற்கிறான். கூனி குறுகி போய் நிற்கிறான். உள்ளே இறங்க வேண்டும். எலிசாவினுடைய கட்டளை நதியில மூழ்கணும். உள்ளே இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஐயா. அந்த அஞ்சு பேர் தான் சொல்றான், இந்த அஞ்சு பேரையும் கொன்ற மாதிரி பாக்குறான். இரு சோமகள்னா இரு, உன்னை பாத்துக்கிட்டு உள்ள இறங்கியா விடு. உள்ள இறங்கியாச்சு. காலளவு முழங்காலளவு தண்ணீரிலே வந்து நிற்கிறான். போதுமா போதாது, இன்னும் உள்ளே இறங்க வேண்டும். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்று முழங்காலளவு தண்ணீரிலே இருக்கிறது. வேதத்தை எடுத்து நான் நன்றாக வாசிக்கிறேன் ஐயா. காலையிலே எழும்பும் பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வார வாரம் முதலாவது நான் போகிறேன் ஐயா. நல்ல காரியம்தான், ஆனால் இது முழங்கால் அளவு தண்ணீரிலே நிற்கிற காரியம். இது போதாது, இது பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காது. வேதம் வாசிக்க கூடாதா? ஜெபம் பண்ண கூடாதா? வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், ஆனால் இது மாத்திரம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. அப்ப என்ன பண்ணணும் கவனிப்போம். இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க ஐயா. இடுப்பளவு தண்ணீரிலே வந்து நிற்கிறான். இடுப்பளவு தண்ணீரிலே வந்து நிற்கிறான். போதுமா போதாது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இடுப்பளவு தண்ணீரிலே இருக்கிறது. ஐயா நான் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்றேயா, ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஆலயத்துல போய் நான் பிரசங்கம் பண்றேயா. எங்க ஆலயத்துல மணி அடிக்கிறது நான் தாயா? ஆமா ஐயா. எங்க ஆலயத்தை பெருக்கிறது நான் தாயா? எங்க ஆலயத்துக்கு கழுவி விடணும் சொன்னா தண்ணி சுமக்கிறது நான் தாயா? நான் தாயா தண்ணி சுமக்கிறேன். அருமையான காரியம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எத்தனை கவர் கொடுத்தாலும் 50 ரூபாய் 100 ரூபாய் குறையாம என் தசம பாகத்திலிருந்து நான் எடுத்து வைக்கிறேன் ஐயா. நன்மையான காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியம், இதை செய்ய வேண்டும். ஆனா இது மாத்திரம் போதாது, இது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. வேற என்னதாயா பண்றது கேட்போம். இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க ஐயா. கழுத்தளவு தண்ணீரிலே வந்து நிற்கிறான் ஐயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கழுத்தளவு தண்ணீரிலே நிற்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என் ஜீவனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய சொத்தை, சுகங்களை, என் தோட்டம் துறவுகளை, என் காணி, என் கன்றுகளை நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அருமையான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. ஆனால் இது போதாது, இதுவும் வேண்டும், ஆனால் இது போதாது, இது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. வேற என்னையா செய்யணும், என்ன செய்யணும் தெரியுமா? எலிசா சொன்னானே அதன்படி நாகமான் செய்தானே. 7 தடவை மூழ்க வேண்டும், 7 தடவை மூழ்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதற்காக, அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டால்தான் அந்த பாவம் நீங்கும் என்று பிதா சொன்னதினாலே தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக, எனக்காக சிந்துவதற்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்தாரே. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். நம்முடைய எண்ணம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பார்வை எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கை, அதுதான் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும், அதுதான் முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல, அவரை போலவே, அவருக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. கிறிஸ்தவனா வாழணும் சொன்னா நம்ம வீட்டில் என்ன ஓடக்கூடாது? டிவியில் என்ன ஓடக்கூடாது? சீரியல் ஓடக்கூடாது. நல்லா இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுங்க, நான் கிறிஸ்தவேன்னு நீங்க சொன்னால், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதை பார்த்து தான் என் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் அல்லது வேதனை அடையும். இங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் கையை உயர்த்தி சொல்வோம். Praise the Lord. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, இதை போன்ற ஒரு நிலைமை, கையை உயர்த்த முடியாத ஒரு நிலைமை இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்க வரும்போது நமக்கு வந்துவிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த ராத்திரியிலே இந்த காரியத்தை சொல்லுகிறார். முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. முதல்ல ஒரு முங்கு முங்குறான், முங்கிட்டு எழுந்து பாக்குறான். அந்த குஷ்டரோகம் அப்படியே இருக்குது. நம்ம பிள்ளைகள் போர்டிங்ல சேர்ந்திருப்போம், வீட்டுக்கு வரும்போது சிறங்கோட வந்துருவான். ஆமா,
பாத்துக்கீங்களா, இந்த விரல்லாம் சிறங்கிருக்கும். அம்மா மாற அதை கழுவி சுத்தம் பண்ணும் போது முகத்தை வேற பார்க்க வச்சுக்கிடுவாங்க. ஆமா, அந்த சிறங்களை தண்ணியை ஊத்துன உடனே அவ்வளோ அறுவறு பொய்யா, அவ்வளோ அறுபறுப்பு. அந்த குஷ்டரோகத்துல தண்ணி பட்ட உடனே அவனுக்கு வேதனையா இருக்குது. முதலையாவது பரவாயில்லாம இருந்தது, இப்ப ரொம்ப அறுவறுப்பா இருக்குது. ரெண்டாவது தடவை மூழ்கிறான், மூணாவது தடவை மூழ்கிறான், அப்படியேதான் இருக்குது. நாலாவது தடவை மூழ்கிறான், அப்படியேதான் இருக்குது. கரையில நிக்கிறாங்க, இவனை உள்ள போங்க ஐயா, உள்ள போங்கயான்னு சொன்னா பாருங்க, ஒரு நாலஞ்சு பேரு. அவன் அவன் சொல்றான், இந்த பார் நாலு தடவை மூழ்கிட்டேன், அப்படியேதான் இருக்குது. அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் நைஜா கூட்டத்துக்குள்ள போயிட்டான், நாலு தடவை மூழ்கிட்டானே இன்னும் ஜோமாகலையே. அஞ்சாவது தடவை மூழ்கிறான், ஆறாவது தடவை மூழ்கிறான், அப்படியேதான் இருக்குது. ஒன்னு ரெண்டு பேர் மாத்திரம் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். மூழ்குங்க ஐயா, இன்னும் ஒரு தடவை தான் சுகமாயிருவீங்க. சுகமாகலன்னா, சுகமாகலன்னா உன் தலையில கழுத்து இருக்காதுன்னு அர்த்தம். அப்படித்தானே, கழுத்துல என்ன இருக்காது, தலை இருக்காதுன்னு அர்த்தம். மூழ்குங்க ஐயா, மூழ்குங்க. எலிசாவினுடைய தேவன் வல்லமை உள்ளவர், மூழ்குங்க ஐயா. ஏழாவது தடவை அப்படியே மூழ்கிட்டு எழும்புறான் பாருங்க, அவன் சரீரத்தை பார்க்கிறான், ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சமா இருக்குது ஐயா. ஒரு துள்ளி துள்ளி வெளியே ஓடி வர்றான், என்ன சொல்லிக்கிட்டு வந்தான் தெரியுமா, யோர்தானில் நான் ஸ்நானம் செய்தேன் என்று குணமாகிவிட்டேன். யோர்தானில் நான் ஸ்நானம் செய்தேன் இன்று குணமாகிவிட்டேன். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே குஷ்ட ரோகியாய் வாழ்ந்து விட்டேன், குஷ்ட ரோகியாய் வாழ்ந்து விட்டேன். தனான தனனா தனானா இஸ்ரவேல் தேவன் யெகோவாதான் இந்த உலகத்தின் தேவன் என்றே. இஸ்ரவேல் தேவன் யெகோவாதான் இந்த உலகத்தின் தேவன் என்றே. துஷ்டன் எனக்கு இறங்கி என் குஷ்டத்தை நீக்கினாரே, துஷ்டன் எனக்கு இறங்கி என் குஷ்டத்தை நீக்கினாரே. யோர்தானில் நான் ஸ்நானம் செய்தேன் இன்று குணமாகிவிட்டேன். ஒரு துள்ளு துள்ளி வெளியே ஓடி வர்றான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சில அம்மா மாரு பலகாரம் சுடுவாங்க, சீடை முறுக்கு கலகலா கலகலானா தெரியும்ல உங்களுக்கு, சிப்பி மாதிரி செய்வாங்க, கடிச்சா கடக்குன்னு நொறுங்கும் இல்லையா, அருமையா இருக்கும். இதா பார்த்து செய்வாங்க, சீடை செய்வாங்க, முறுக்கு செய்வாங்க, கலகலா செய்வாங்க. இதெல்லாம் ஏன் செய்வாங்க, அவங்க மாமியாருக்கு பல்லு கிடையாது அதனாலதான் இதெல்லாம் செய்வாங்க. அந்த மாமியாரை முன்னால வச்சுக்கிட்டு அந்த கலகலா அந்த கடகடா அந்த சீட அந்த முறுக்கெல்லாம் சாப்பிடும் போது இருக்கு வரங்க ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் தாயா இவனுக்கு வந்தது. ஒரு துள்ளு துள்ளி வெளியே ஓடி வர்றான் பாருங்க, என் சரீரத்தை பாருங்க, இங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை சரீரம் மாதிரி ஆயிட்டு, புறப்படுங்க புறப்படுங்க சீரியாவுக்கு புறப்படுங்க. சொன்னானா, சொல்லல, புறப்படுங்க ஐயா. எங்க போங்க, எலிசாவை நோக்கி போருங்க. நேரே எலிசா முன்னாலே வந்து நிற்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். லூக்கா 4:27 இங்க யாராவது வாசிங்க, ஐயாமார் வாசிங்க சத்தமா யாராவது. 4:27 அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆயினும் சீரியா தேசத்திலே இருந்து வந்த நாகமானே அல்லாமல் வேறொருவனும் சொஸ்தமாக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா, அந்த எலிசா மேல இவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்லையா. ஆனா இந்த நாகமானோடு நாகமானுக்கும் நாகமானோடு வந்தவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. எந்த வீட்டில ரதத்திலே இருந்து கீழே இறங்க மாட்டேன் நானும், அந்த இடத்திலே
எலிசாவினுடைய வீட்டின் முன்னாலே ரதத்திலே இருந்து கீழே இறங்கினான். அந்த வீட்டுக்குள்ள போறான். பத்து தாலந்து வெள்ளி உள்ள போகுது. ஐயா மாருக்கு கேள்வி, பத்து தாலந்து வெள்ளிங்கிறது எத்தனை கிலோ ஐயா சொன்னேன் சொல்லுங்க ஐயா. யார் சொன்ன, வேற யார் சொன்ன? வாங்கம்மா வாங்க, பரிசு வாங்காதவங்க யாராவது வந்து வாங்கிட்டு போங்க. 1050 கிலோ ஒரு தன்னோ 50 கிலோவும், 1050 கிலோ வெள்ளி. இங்க உள்ள அம்மா மாரி கேள்வி, உங்களுக்கு கேள்வி, தங்க எத்தனை கிலோ? 138 கிலோ. 138 கிலோ தங்கம் இல்லையா? விலையேற பெற்ற 10 மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் வரிசையா ஒண்ணு ஒண்ணா எலிசா முன்னால கொண்டு வைக்கிறாங்க. எலிசா பாக்குறான், பின்னால நாகமான் வந்து நிற்கிறான். இது என்னது? தங்கம் கொண்டு வந்திருக்கிறேயா? இது என்னது? வெள்ளி கொண்டு வந்திருக்கிறேயா? இது என்னது? மாற்று வஸ்திரம் கொண்டு வந்திருக்கிறேயா? இதெல்லாம் எதுக்குயா கொண்டு வந்திருக்கிற? சொன்னான் ஐயா, என்ன சொன்னான் தெரியுமா? தங்கத்தை போலே நேரம் மாறினேன், தங்கத்தை ஏற்றுக்கொள்ளோ. வெறுங்கையனாக வரவில்லையே நான், வெள்ளியை ஏற்றுக்கொள்ளோ. வெறுங்கையனாக வரவில்லையே நான், வெள்ளியை ஏற்றுக்கொள்ளோம். காரிருள் படிந்த என் கஷ்டமாம் வாழ்க்கையை நீர் கொண்டு மாற்றிவிட்டாய். சீரினில் சீரியா சிறியது அல்ல, சிறியோனின் பரிசை ஏற்பேர். களைவது போல் நோயை ஆச்சரியமாய் களைந்தீர். ஆடையை களைவது போல் நோயை ஆச்சரியமாய் களைந்தீர். ஆடைகள் அதிகம் நான் கொண்டு வந்தேனே, அன்புடன் ஏற்றுக்கொள்ளோம். ஆடைகள் அதிகம் நான் கொண்டு வந்தேனே, அன்புடன் ஏற்றுக்கொள்ளோம். காரிருள் படிந்த என் கஷ்டமாம் வாழ்க்கையை நீர் கொண்டு மாற்றிவிட்டாய். சீரினில் சீரியா சிறியது அல்ல, சிறியோனின் பரிசை ஏற்பே. சீரினில் சீரியா சிறியது அல்ல, சிறியோனின் பரிசை ஏற்பே. தங்கத்தை மாத்திரி மாதிரி என்னுடைய சரீரத்தை மாற்றிவிட்டீரே. தங்கம் கொண்டு வந்திருக்கிறேன், வெறுங்கையாய் நான் வரவில்லை, வெள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு அங்கியை கலட்டி போடுற மாதிரி என்னுடைய நோயை கலட்டி விட்டீரே. ஐயா விலை உயர்ந்த மாற்று வஸ்திரங்கள் 10 கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. வேண்டாம். என்னையா சொல்றீங்க? தங்கம் ஐயா வேண்டாம். ஐயா ஐயா வெள்ளி வேண்டாம். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து அவன் காலடியில கொட்டுறான் ஐயா. ஒரு ஊழியக்காரன் காலடியில என்ன சொல்றான் அவன்? வேண்டான்றான். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வராதா? அதான் ஐயா பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா? அன்னைக்கு கொண்டு வந்து கொட்டுறான். வேண்டாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். இதை யார் பாத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவன் பக்கத்துல அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் நிக்கிறான். அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் யாரு? கேயாசி. கேயாசின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல? கேன்னா கேக்குறது, யாசின்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அவன் பேருக்கும் அதான் அர்த்தம், கேயாசி. கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆஹா, தங்கத்தை கொடுக்கறான், வெளிய கொடுக்கறான், வேண்டான்ட்டான். பரவாயில்ல, இவங்கிட்ட வேலைக்கு வந்த அண்டையில இருந்து இந்த ஒரே வஸ்திரத்தை தானே போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்று வஸ்திரம் எனக்கு உடனே ஒண்ணு கொடுக்க சொல்லட்டுமே. வேண்டான்றானே? வேண்டாம், எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். ஐயா
ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிக்க வேண்டும். என்ன சொல்லு? நான் என்னுடைய ராஜாவோடு, இப்ப ஐயா மாதிரி சொல்ல போறாங்க, வேற யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க, இங்க இருந்து சொல்லாதீங்க, தந்தி வரக்கூடாது. ஐயா அந்த ராஜா யாரு? நாகமானுடைய ராஜா பேர் ஐயா. நீங்க ஒண்ணு, வேற யாராவது சொன்னாங்களா பின்னால? பாலிப சகோதரர்களே, இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஐயையோ. ரெண்டாவது பெனாதாத், வாங்க, ரெண்டாவது பெனாதாத். இந்த ரெண்டாவது பெனாதாத்தோடு என்னுடைய தேசத்திலே இருக்கிற அந்த ஆலயத்திற்குள்ளே, ரிமோன் சன்னிதானத்திற்குள்ளே போய் நான் பணிந்து கொள்ளுகிற வேளையிலே, அந்த இரண்டாவது பெனாதாத்துக்கு கைலாக கொடுத்து நானும் பணிய வேண்டியதாகும். இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாரா? மன்னிப்பார். நீ சமாதானத்தோட போ. ஐயா இன்னும் ஒரே ஒரு காரியம், உமது அடியான் இஸ்ரவேலின் தேவனுக்கே அல்லாமல் இனி வேறே தேவர்களுக்கு என்ன செய்வதில்லை? பலி செலுத்துவதில்லை. என்னுடைய தேசத்திலே சென்று இஸ்ரவேலின் தேவனுக்கு பலிபீடம் கட்டுவதற்கு ஒரு இரண்டு போதி, இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதாக ரெண்டு போதி மண் இஸ்ரவேலில் இருந்து நான் கொண்டு போக வேண்டும். அதற்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். எடுத்துக்கொள், சமாதானத்தோட போ. ஐயா பொண்ணு வேண்டாம், எடுத்துக்கொள். கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளி வேண்டாம். கால கொட்டுறான் ஐயா, வேண்டான்ற ஐயா. இன்னைக்கு மனுஷன் சாக மாட்டானா, நமக்கு ஒரு 500 ரூபா கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தன் என்ன செய்யறான், உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயா ஒரு தாத்தா சுகம் இல்லாம ஆயிட்டாரு திடீர்னு, அந்த வீட்டு கதவை ஒருத்தன் வந்து கதவை தட்டினான், பாட்டிம்மா வந்து கதவை திறந்தாங்க. பாட்டிம்மா, தாத்தாவுக்கு சுகம் இல்லையாமே, கேள்விப்பட்டேன். ஆமா ஐயா, சுகம் இல்லையா? அப்படியா பாட்டியம்மா, உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பாட்டியம்மா? எனக்கு 2 பையன் 1 பொண்ணு ஐயா. பெரிய பையன் மெட்ராஸ்ல இருக்கிறான் ஐயா, சின்னவன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான், மகா மதுரையில இருக்கிறான் ஐயா. அப்படியா பாட்டியம்மா, நான் போயிட்டு வரேன் பாட்டியம்மா. அடுத்த நாள் அதே ஆள் வராரு, பாட்டியம்மா, வந்து கதவை திறக்கிறாங்க. தாத்தா எப்படி இருக்காங்க பாட்டியம்மா? எங்களை விட்டு போயிருவாமா போலுங்க ஐயா. பிள்ளைகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டீங்களா பாட்டியம்மா? ஆமா ஐயா, மதுரையில இருந்து என் மகன் வந்துட்டா, மகன் கோயம்புத்தூர்ல இருந்து பிறப்பிட்டு இருக்கான் ஐயா, மெட்ராஸ்ல இருந்து பையனும் பிறப்பிட்டு இருக்கான் ஐயா. இன்னைக்கு நாளைக்கு காலில் வந்துருவாங்க ஐயா. அப்படியா பாட்டியம்மா, போயிட்டு வரேன் பாட்டியம்மா. 3வது நாள் வாரம், பாட்டியம்மா, கதவை தட்டுறான் பாட்டியம்மா, வந்து கதவை திறக்கிறாங்க. தாத்தாவுக்கு எப்படி இருக்கு பாட்டியம்மா? ஐயா ஐயா, எங்களை விட்டு போயிருவாரு, ரொம்ப மோசமாயிட்டவள ஐயா. பிள்ளைகளும் வந்துட்டாங்களா பாட்டியம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து மகன் வந்துட்டான் ஐயா, மதுரையில இருந்து மகா நேத்தையே வந்துட்டான், மூத்தவன் வந்துகிட்டு இருக்கான் ஐயா. அப்படியா பாட்டியம்மா, நான் போயிட்டு வரேன் பாட்டியம்மா. ஐயா நான் பெத்த பிள்ளைகளை விட ஒவ்வொரு நாளும் வந்து என் பாட்டியம்மா தாத்தாவுக்கு எப்படி இருக்கு, தாத்தாவுக்கு எப்படி இருக்குன்னு கேக்கிய ஐயா. தாத்தாவுக்கும் உனக்கு ரொம்ப பழக்கமா ஐயா? அதெல்லாம் இல்ல பாட்டியம்மா. நீ இந்த ஊர்ல என்னையா செய்த? கடை வச்சிருக்கேன் பாட்டியம்மா. என்ன கடையா வச்சிருக்க? பெட்டி கடை வச்சிருக்கேன் பாட்டியம்மா. என்ன உன் கடையில என்னெல்லாம் ஐயா இருக்கு? அந்த பெட்டி கடை இல்ல பாட்டியம்மா, சவ பெட்டி கடை வச்சிருக்கேன் பாட்டியம்மா. தாத்தா செத்தா எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும் பாட்டியம்மா. அதனாலதான் பாட்டியம்மா தினம் வந்து கேக்குறேன். ஒரு மனுஷன் செத்தா 500 ரூபா கிடைக்கும் தினம் அலையிறான் ஐயா. அன்னைக்கு பொண்ணை கொடுக்கறான், வெள்ளிய கொடுக்கறான், வேண்டான்ட்டான், புறப்படுகிறான். நாகமான் புறப்பட்டு போகிறான். இந்த கேயாஸ் என்ன செய்கிறான்? பின்னாலே என்ன செய்கிறான்? ஓடுகிறான் ஐயா, ஓடுகிறான். என்ன சொல்லிட்டு ஓடுறான் தெரியுமா? என்ன சொல்லிட்டு ஓடுறான்? ரதத்தின் மீது ஏறி செல்லும் எந்த நாகமானே, ரதத்தின் மீது ஏறி செல்லும் எந்த நாகமானே, நீர்தான் இங்கு வந்த பின் தீர்க்கர் இருவர் வந்திட்டாரே. ரதத்தின் மீது ஏறி செல்லும் எந்த நாகமானே. மாற்று வஸ்திரம் 2 நேரும் அவருக்கு தந்திட்டாலே, அவர்கள் மகிழ்ந்து ஆடைகளை மாற்றுவார் நாகமானே. ரதத்தின் மீது ஏறி செல்லும் எந்த நாகமானே.
வைத்திடவென்று எந்த நாகமானே. ஒரே ஒரு தாலந்து வெள்ளியும் வேண்டும் தருவிரானாகமானே. ரதத்தின் மீது ஏறி செல்லும் எந்த நாகமானே. ஓடி வருகிறான் கே ஆசீர்வாதத்திற்கு பிறகே. ரதத்திற்கு குறுக்கே அவன் ஓடி வரலையா? நாகமான் பிறப்பு போகும்போது எவ்வளவு வேகத்துல போயிருப்பான்? நீங்க இப்ப பஜனை முடிஞ்சு போகும்போது இப்படியா போவிய? எவ்வளவு வேகமா போவீங்க இல்லையா? அப்பா விட்டா யா, நல்ல வேலை இந்த மனுஷன் விட்டா ஏன்ட்டு என்னச்சுவோம். ஏதாய் தள்ளு, ஏதாய் ஏதாய் தள்ளு, பாட்டி மாறலாம், ஏதாய் ஏதாய் தள்ளு தாய். எவ்வளவு வேகமா போவான், சுகமாகி போறானே. அவன் சரீரத்தை காண்பிக்கணுமே. அவன் ரதசாரிக்கிட்ட ஏயா மெதுவா வாட்டு அப்படியா சொல்லியிருப்பான். வேகமா போயா. அந்த ரதத்துக்கு பிறகு ஓடினான் ஐயா நாகமா. அவனுடைய பண ஆசை அந்த ரதத்தின் வேகத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஓடுறான் நாகமானே, நாகமானே கேயாசி வர்றான். நிறுத்து 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 நிறுத்து. நாகமான் ரதத்திலிருந்து குதித்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சுக செய்தி தானான்னு கேட்டான். உடனே இவன் சொன்னான், சுக செய்தி தான், நீங்க புறப்பட்டு வந்த உடனே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ரெண்டு பேர் எப்ராயிம் தேசத்திலே இருந்து வந்தார்கள். அவர்கள் முன்னே வைக்க ஒரு தாலந்து வெள்ளியும், அவர்கள் மாற்றிக்கொள்ள ரெண்டு மாற்று வஸ்திரமும் வாங்கி வரும்படி என்னுடைய எஜமான் எனக்கு கட்டளை கொடுத்தான். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரருங்கிறது போய், நீர் வந்தவுடனே அவங்க வந்தாங்கன்றது போய், மாற்று வஸ்திரம் வேணுன்றது போய், வெள்ளி வேணுன்றது போய், எஜமான் அனுப்புனான்றது அதை விட பெரிய பொய். பொய் மேல பொய் சொல்றான். நம்ம பிள்ளைகள் சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா சொல்லுவாங்க, டேய் ஜானி, அப்பா அப்பா ஓடி வரும் இந்த உட்காந்துருக்கணும் இப்ப மாதிரி. ஆஸ்பத்திரி இந்த போன வாரம் ஆஸ்பத்திரி செலவு 150 ரூபாய் செலவாயிருக்கு. கண்ட இடத்துல ஐஸ் வாங்கி தின்னுபிட்டு காய்ச்சல் வந்துருச்சு. ஐஸ்காரன் அங்கங்க போறான்னு சொல்லி ஐஸ் வாங்கி தின்னியும் அவனே முதுகுல தோல் இருக்காது. ஞாபகம் வச்சு திம்பியா திங்க மாட்டேன்பா, திங்க மாட்டேன்பா, திங்க மாட்டேன். ரெண்டு நாள் கழிக்குது ஐஸ்காரன் அங்கோடி போறான். கப்பாய்ஸ், பாலாய்ஸ், கோராய்ஸ், சேமியாய்ஸ், எலந்த பாய்ஸ், கட 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 கட. அம்மாட்ட ஓடிற, அம்மா 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 என்னடா ஐஸ், ஐஸ் திங்க கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காங்க, நான் காசு தர மாட்டேன். அம்மா 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 50 காசு கொடுமா, 50 காசு கொடுமா. ஐஸ் நில்லு நில்லு, என்ன வர என்ன வர. அம்மா 50 காசு கொடுமா, விளக்கட பாக்கல கிடக்கும் போய் எடுத்துக்க. 50 பைசா எடுத்துக்கிட்டு ஐஸ்காரன் கிட்ட போறான். என்னென்ன ஐஸ் வச்சிருக்கிற? கப் ஐஸ் வச்சிருக்கிறேன், பால் ஐஸ், கோன் ஐஸ், சேமி ஐஸ், இலந்த பழ ஐஸ். 50 காசு ஐஸ் வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறேன், ஒன்று கொடு. அந்த 50 காசு ஐஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஜன்னலுக்கு அந்தாண்டு நின்று சாப்பிட்டுக்கிட்டு நிற்கான். அப்பா பார்க்குறாரு, முந்தானத்துக்கு தானே சொன்னேன், அதுக்குள்ள ஐஸ் வாங்கி தின்றானே. ஜானி 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 ஜானி, எஸ் பப்பா, ஈட்டிங் ஐஸ், no papa telling lie, no papa open your mouth. Johnny Johnny, yes papa, eating ice, no papa telling lie, no papa open your mouth. ஜானி ஜானி, என்னப்பா ஐஸ் தின்றியாடா, இல்லப்பா பொய் சொல்றியாடா, இல்லப்பா வாய தர. ஐஸ் தின்னியாடா, பொய் சொல்றியா, இல்லப்பா அம்மா காசு கொடுத்தாளா, இல்லப்பா வாய தர, நல்லா தர. நாக்க நீட்டு, நாக்கு ஏண்டா சோப்பா இருக்கு, ஐ சோப்பா இருந்ததுப்பா. அதுக்கு பிறகுதானே நம்ம பிள்ளை உள்ளத சொல்றான். இதே மாதிரி தான் பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்க்கு மேல சொல்றான். உடனே நாகமான் என்ன செஞ்சான் தெரியுமா? ரெண்டு தாளந்து வெள்ளிய ரெண்டு சாக்கில கட்டி ரெண்டு மாற்று வஸ்திரத்தை போட்டு ரெண்டு வேலைக்காரங்க மேல தூக்கி கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. மேட்டண்டைக்கு வந்த உடனே வெள்ளியை கிளறக்க சொல்றான். ஐயா நாங்க வீடு வரைக்கும் வேண்டாம், கிளறக்கு. அவங்கள அனுப்பிட்டான். அந்த ரெண்டு தாளந்து வெள்ளியையும் ரெண்டு மாற்று வஸ்திரங்களையும் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைத்தான். ஏன் இவ்வளவு பொண்ணு கேட்டிருக்கலாம்ல, ஒரு கிலோ தங்க தாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் ஏன் வெள்ளி கேட்டான்?
அவன் ஒரு எளியவன். ஒரு தங்க, இப்ப ஒரு பையன் போய் 500 ரூபா தாளை போய் கடையில மாத்தினா கடைக்காரன் பிடிச்சுக்கிடுவான், உனக்கு ஏதாவது 500 ரூபா தாள். அதனாலதான் தான் ஒரு எளியவன் போய் வெள்ளியை மாத்தினா கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன செஞ்சான், வெள்ளியை வாங்கிட்டான். வெள்ளியை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு நேரு எலிசா முன்னாலே வந்து நின்றான். எலிசா கேட்டான், ஐயா என்ன கேட்டான் தெரியுமா? கேயாசே எங்கு சென்றாய், வீணாசையேன் கொண்டாய், பொல்லாத வாழ்வை இழந்தாய். கேயாசே எங்கு சென்றாய், வீணாசையேன் கொண்டாய், பொன்னான வாழ்வை இழந்தாய். பொருள்கள் ஆடு மாடுகள் வாங்க இதுதான் காலமோ நீ சொல். பொன் பொருள்கள் ஆடு மாடுகள் வாங்க இதுதான் காலமோ நீ சொல். என் பேரை கெடுப்பதற்கு, வீண் பேரை எடுப்பதற்கு இந்த நாக மானிடம் சென்றாய். கேயாசை எங்கு சென்றாய், வீணாசையேன் கொண்டாய், பொன்னான வாழ்வை இழந்தாய். வெள்ளி பொருள்களை நாகமான் கரத்தில் கொள்ளை பொருள்களாய் வாங்கினாய் இன்று. வெள்ளி பொருள்களை நாகமான் கரத்தில் கொள்ளை பொருள்களாய் வாங்கினாய் இன்று. சீரியன் நாகமானின் குஷ்டரோகம் உனை சேரும், உன் சந்ததிகளையும் பிடிக்கும். எங்கு சென்றாய், வீணாசையேன் கொண்டாய், பொன்னான வாழ்வை இழந்தாய். கேயாசே, கேயாசே எங்கே போனாய்? உமது அடியான் நான் எங்கும் போகவில்லை. அந்த நாகமான் தன்னுடைய ரதத்திலே இருந்து திரும்புகிற பொழுது என்னுடைய மனம் அங்கே செல்லவில்லையா? ஆடுகளையும் மாடுகளையும் பொன்னையும் வெள்ளியையும் ஒலிவத்தோப்புகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இதுதான் காலமா? இவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த வெள்ளியை வாங்கி தான் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கான். இதை வச்சு பின்னால என்னெல்லாம் வாங்குவாங்கிறத குறித்து அவன் சொல்லுகிறான். வேலைக்காரர்களையும் பொன்னையும் வெள்ளியையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இதுதான் காலமா? அந்த சீரியன் விட்டு போனா பாரு குஷ்டரோகம். அந்த சீரியனாகிய நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும் என்று சபித்தான் ஐயா. ஏன்யா? ரெண்டு தாளந்து வெள்ளி. அதுக்காக அவனையும் சபிச்சு அவனுடைய சந்ததியும் சபிச்சானே இந்த எலிசா. ஒரு நல்லவனா? நல்லவன் தான் ஐயா. ஏன் தெரியுமா? எலிசாவுக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாலும் இந்த கேயாசிய தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு பிரதான வேலைக்காரனாக வைத்திருந்தான்.
எலியாவுக்கு அடுத்தபடியாக தான் எப்படி வந்தேனோ அதே போல தனக்கு அடுத்தபடியாக இவன் வர வேண்டும் என்று அவனை வைத்திருந்தான். சூனேமிலே ஒரு பையன் செதிருக்கும் போது கூட அந்த குச்சியை கொண்டு போய் அவனுடைய மூக்கிலே கொண்டு போய் வையன்னு தனக்கு முன்னால் அவனை தான் அனுப்புனான். அப்படி வச்சிருந்தனே, இந்த உலகத்தில் அழிந்து போகிற வெள்ளிக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சிட்டியே, ஆகையினாலே அந்த குஷ்டரோகம் உன்னை என்ன பிடிக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த நாகமா போனவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ராஜா முன்னால போய் நிற்பான், ராஜா கேட்பான் இப்படி குஷ்டரோகம் சொஸ்தமாகி வந்திருக்கியே, அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு கேட்பான். இவன் என்ன சொல்லுவான், இப்ப நேரே போயிருந்தான என்ன சொல்லிருப்பான், ஒரு வெள்ளி கூட என்கிட்ட வாங்கலையா, அவர் தந்த ரட்சிப்பு இலவச ரட்சிப்புன்னு சொல்லிருப்பானே. இப்ப போய் என்ன சொல்லுவான் தெரியுமா, முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு, பிறகு நான் புறப்பட்டு போன பிறகு வேலைக்காரன் அனுப்பி புத்திரர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் ரெண்டு மாற்று வஸ்திரத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாரு, நான் ரெண்டு தாளந்து வெள்ளியையும் ரெண்டு மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து அனுப்புனேன். நான் கொடுத்த ரட்சிப்பு இலவச ரட்சிப்பா இல்லாம ஆக்கிட்டு அப்பா, ஆகையினாலே அந்த குஷ்டரோகம் உன்னை உன்னுடைய சந்ததியும் பிடிக்கும் என்று சபித்தான். உறைந்த மலையை போல வெண்மையான ஒரு குஷ்டரோகியாக நாகமான் கேஆசி புறப்படுகிறான். யாருடைய சன்னிதானத்தில இருந்து, எலிசாவினுடைய சன்னிதானத்தில இருந்து. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாகமானுடைய சரித்திரத்தை தியானித்தோம். இதுக்கு மேலே உங்களை பொறுமையா வச்சிருக்க நான் விரும்பல. நாகமானுடைய சரித்திரத்தை தியானித்தோம். இந்த நாகமானுடைய சரித்திரத்தில இருந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சில காரியங்களை நான் வேகமாக 5 நிமிடத்திற்குள் நான் சொல்லி முடித்து உங்களை அனுப்ப நான் ஆசைப்படுகிறேன். நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் கற்றுத்தருகிற முதல் காரியம், நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் அறிந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சீடர்களை இந்த உலகத்திலே உருவாக்குகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். கூட்டத்திற்கு வந்த நோக்கமே அதுதான். சீடர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், சீடர்களாக அல்லாதவர்களை சீடர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் அறியாத தேவனை குறித்து அவர்களிடத்திலே நாம் பேச வேண்டும். அந்த சின்ன பிள்ளை அன்றைக்கு நாகமானுடைய மனைவியிடத்திலே சொல்வதற்கு அவள் பயந்திருந்தால், நாகமானுக்கு ரட்சிப்பு ஏது, அந்த சீரிய தேசத்துக்கு ரட்சிப்பு ஏது, அந்த சின்ன பிள்ளை அந்த காரியத்தை செய்தது. இன்றைக்கு நான் ஒரு எளியவன், நான் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேத வாசிக்க தெரியாது என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் குறைபட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருந்து கடந்து சென்று விடாதபடி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை, நமக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை தேவனுக்கென்று பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ளுவோம். நமக்கு தெரிந்த நன்மைகளை கண்டிப்பாக பிறருக்கு சொல்லுவோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாருக்கு அறிவிக்கலாம், எங்கே அறிவிக்கலாம், எப்படி அறிவிக்கலாம், எப்பொழுது அறிவிக்கலாம், யாரும் அறிவிக்கலாம், யாருக்கும் அறிவிக்கலாம், எங்கேயும் அறிவிக்கலாம், எப்படியும் அறிவிக்கலாம், எப்பொழுதும் அறிவிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணலாம். இந்த காரியத்தை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக, நாகமான் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்காக அவன் செய்த காரியங்களை, பாவம் என்கிற குஷ்டரோகம் நீங்குவதற்காக நாம் செய்ய கற்றுக்கொள்வோம். அவன் யோர்தானை நோக்கி திரும்பினான், ரதத்திலே இருந்து கீழே இறங்கினான், தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி தன்னை வெறுமையாக்கினான், யோர்தான் நதிக்குள்ளே மூழ்கினான், 7 தரம் மூழ்கினான், அவன் சுத்தம் அடைந்தான். அதே போல பாவம் என்கிற குஷ்டரோகம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் கல்வாரியை நோக்கி திரும்புகிறவர்களாக, அதிலே இருந்து நமக்காக புறப்பட்டு வருகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்களாக, பாவம் நீங்க பெற்றவர்களாக இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க ஒருவராலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கிடையாது. ஆகையினாலே இந்த ராத்திரியிலே நாம் தீர்மானம் செய்வோம். ஒரு நாகமான் என்ன காரியங்களை செய்தானோ, எப்படி எப்படி தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு தன்னுடைய காரியங்களை செய்தானோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ராத்திரியிலே இந்த இடத்திலே இருந்து புறப்படுகிறேன் ஒரு தீர்மானத்தோடு. அநேகம் பேரை சீடராக்குவேன், அநேகம் பேரை சீடராக்குவேன், அநேகம் பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன். அந்த தீர்மானத்தோடு எழுந்து செல்கிறவர்கள் தயவு செய்து தங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். நான் கர்த்தருக்கென்று இந்த ராத்திரியிலே இருந்து உழைப்பதற்கு தீர்மானம் செய்கிறேன். கர்த்தருக்கென்று சீடர்களை நான் உருவாக்குவதற்கு என்னால் ஒரு ஆத்மாவுக்காவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன். மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
இந்த காரியத்தை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். சீடராக்குவதற்காக இந்த இடத்திலே இருந்து புறப்படுகிறேன் ஆண்டவரே. உம்மை பற்றி அறியாத மக்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஒருமுகமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த பந்தலிலே ஆசைவாடி கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் கண் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் மகள், என் மகன் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் செய்ய மாட்டானா? அவனுக்கு மூன்று காரியங்களை நான் கொடுத்திருக்கிறேனே. நேரத்தை கொடுத்திருக்கிறேன், தாளந்தை கொடுத்திருக்கிறேன், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளை இந்த ராத்திரியிலே தீர்மானம் செய்ய மாட்டானா? கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்காக ஏங்கி நிற்கிறார். கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அநேகம் பேரை சீடராக மாற்றுவேன் ஆண்டவரே. அநேகம் செய்திகளை நான் கேட்டேன் ஆண்டவரே. இந்த ராத்திரியிலே இந்த தீர்மானத்தோடு நான் கடந்து செல்லுகிறேன். என்னை ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானால் இந்த பண்டிகையை அடுத்த வருடத்திலே காண எனக்கு உதவி செய் என்று கேட்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, தருமையான இரவு வேளையிலே ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீர். எங்களுடைய பாவத்தை விட்டு விலகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களிடத்து பேசினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டு சத்தியம் எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய் ஆண்டவரே. மூன்று நாட்கள் உம்முடைய பாதபடியிலே காத்திருந்தோம். இந்த ராத்திரியிலே நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் ஆண்டவரே. அடுத்த முறை இந்த இடத்திலே எங்கள் மூலமாக சீடராக்கப்பட்ட அநேகம் பேரோடு இந்த இடத்திலே வருவோம் ஆண்டவரே. தீர்மானம் செய்கிறோம். எங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். எங்களுடைய மரணமோ உம்முடைய வருகையோ முந்தினால் உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் காணக்கூடிய கிருபைகளை தாரும். பிரயோஜனமாக இருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதிலே குற்றங்கள் குறைகள் உங்களுக்கு தெரிந்தால் தயவாய் எங்களை மன்னியுங்கள். குடும்ப ஜபம் செய்யுங்கள். அதிலே எங்களுடைய குழுவை நினைத்து எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்பேன். எங்கோ அருளுரை நயமாகி தங்கோ நய சுபமங்களம். எங்கோ அருளுரை நயமாகி தங்கோ நய சுபமங்களம். பொங்கோ ஒரு நய புகழொளியாகி அங்கமெனும் ஒரு ஆறுயிராகி. ஒரு மாதவ ஞானி மங்காத ஒரு மாதவ ஞானி மாநிலத்தில் உயிராகிய தெய்வமே. எங்கோ அருளுரை நயமாகி எங்கோ நய சுபமங்களம். மணமங்களும் வாழ்வில் இன்பம் தரும் நல்ல சுபமங்களம். இங்கனம் எங்கள் மகிழ் மங்களம் சங்கற்ப சர்ச்சன மனமங்களம். எனும் கேட்ட செயல்களையும் தங்கு தடை எனும் கேட்ட செயல்களையும் தகர்த்திடும் தனி ஒளி கோமங்களா. எங்கோ அருளுரை நயமாகி தங்கோ நய சுபமங்களா. எங்கோ அருளுரை நயமாகி தங்கோ நய சுப மங்களம்.